रामानुजदया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्थदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोश्च दैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथस्ति भक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं षडकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्समागमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडेन्ड्रुं तेन्कुरुहूरेन्ड्रुं परुविनियवन्पुरुणलेन्ड्रुं அருமறைகளந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணும் இனத்தாரை அல்லாதிரெஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்த சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏய்ந்த வெறும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த வெறும் சீரார் சடகோ பஞ்சந்தமிழ் வேதந்தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வான் திகழும் சோலை மதிலரங்கர் வன்புகள் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈந்த முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க விரை நிலையும் மெய்யா முயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி துக்கியலும் ஊர்வினையும் வாழ்வினையும் ஓதும் குறுகையருகோன் யாழினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்திராடப்தீந்து தத்வேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடசித்வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷ்மண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் தடாரி நாமானம் அஹம் ப்ரபத்யே. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை எல்லாம் அனுபவிக்கும் போது அவனுடைய அகடித கடனா சக்தி என்பதான ஒரு கல்யாண குணத்தையும் ஆச்சரியமாக அனுபவிக்க முடியும். அதை சுவாமி நம்மாழ்வாரானவர் இங்கே திருவிண்ணகர் பெருமான் திருவாயன்மொழியிலே ஆச்சரியமாக சாதித்து கொண்டிருக்கிறார். அகடித கடனா சக்தி என்றால் சேராததை சேர்க்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல என்ன விவக்ஷிதம்னா, சகல வஸ்துவாகவும் பெருமாள் இருக்கான் இல்லையா, அப்பொழுது சகல விதமான வஸ்துக்களையும் சிருஷ்டிக்கிறான், சகல விதமான வஸ்துக்களுக்குள்ளும் அந்தரியாமியா இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பரஸ்பர விருத்தங்களான ரெண்டு வஸ்துக்கள், அந்த ரெண்டு வஸ்துக்களை சிருஷ்டிச்சு அந்த ரெண்டு வஸ்துக்குள்ளே அந்தரியாமியா இருந்து அந்த ரெண்டு வஸ்துக்களை ரட்சித்து அந்த ரெண்டு வஸ்துக்களை நியமனம் பண்ணி எல்லாம் பண்றான் பகவான். இது பகவானுடைய ஒரு ஆச்சரியமான ஒரு சாமர்த்தியம். பரஸ்பர விருத்தமான ரெண்டு வஸ்துவை நிர்வாகம் பண்ண யாரால முடியும்? பகவானை தவிர வேற யாரால முடியும்? அதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, இந்த பாசத்திலே வரப்போறது இப்போ மூணாவது பாசனம் இப்போ பார்க்க போறோம். இதில் வரக்கூடிய நல்ல ஒரு உதாரணம் என்னன்னு கேட்டா, பகவான் வந்து ஒளி, பிரகாசமாகவும் இருக்கான் இருட்டாகவும் இருக்கான் என்பது. இது ரெண்டுமே ஆச்சரியமான விஷயம். ஏன்னு கேட்டானா, பிரகாசம்னு ஒண்ணு நமக்கு இருக்கோ இல்லையோ பூலோகத்துல, பிரகாசம் இல்லாட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். சூரியன் ஒருத்தன் இல்லை, சந்திரன் ஒண்ணு இல்லை, அக்னின்னு ஒண்ணு இல்லை, இந்த மூணு தான் முக்கியமான பிரகாசம் நமக்கு இந்த பூலோகத்தில் இருக்கக்கூடிய நம்ம மனுஷர்களுக்கு ஜீவர்களுக்கு முக்கியமான பிரகாசம் மூணு தான் வேதம் சொல்றது. அதுக்கப்புறம் எத்தனையோ நட்சத்திரங்கள்லாம் இருக்கு, ஆனா நட்சத்திரங்களுடைய பிரகாசம் நமக்கு கிடைக்கிறது கிடைக்காது. சூரியனுடைய பிரகாசம், சந்திரனுடைய பிரகாசம், அக்னியினுடைய பிரகாசம், இது மூணு நமக்கு கிடைச்சிருந்தது.
இந்த மூணுமே இல்லைன்னு வெச்சுக்குவோம். சூரியன் ஒண்ணு இல்லை, சந்திரன் ஒண்ணு இல்லை, அக்னின் ஒண்ணு இல்லை அப்படின்னா அப்போ நமக்கு என்ன, நம்ம கதி என்ன ஆகும்? உண்மையில பார்த்தா மனுஷன்னே ஒண்ணு இல்லைன்னு ஆயிடும். ஏன்னு கேட்டா சூரிய பிரகாசம் இருக்க விடலாம், உடம்புல இத்தனை தெம்பெல்லாம் இருக்கு, ஞானம் எல்லாம் வளருது, இல்லாட்டா ஒண்ணுமே இருக்காது. அதனால பிரகாசம்ங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். பிருத்திவி ஜலம் இதிலிருந்து தேஜஸ்னு ஒண்ணு இல்லாமல் வாயு பிராணவாயு இருக்கு, எல்லாம் இருந்தும் பிரயோஜனம் கிடையாது, யாருக்கும் எந்த புஷ்டியும் இருக்காது, யாருக்கும் எந்த ஞானமும் இருக்காது. அதனால பிரகாசம்னா பகவான் பிரகாச ஸ்வரூபமாக இருக்கான், சூரிய ஸ்வரூபனாக, சந்திர ஸ்வரூபனாக, அக்னி ஸ்வரூபனாக, அதுக்கு பிரகாசத்தை கொடுத்து கொண்டு பகவான் உள்ள இருக்கான் அப்படிங்கிறது. இன்னொரு விதமா பார்த்தா இதுக்கு நேர் எதிராக பிரகாசம் இல்லைன்னா இருட்டு, சூரியனும் இல்லாமல் சந்திரனும் இல்லாமல் அக்னியும் இல்லாமல் இருட்டான இடங்கள் நிறைய உண்டு இல்லையோ. சில சமயம் நமக்கே ராத்திரி வேளையில விளக்கெல்லாம் அணைஞ்சிருத்தோம்னா அப்போ ஒரே இருட்டா இருக்கு, அமாவாசை இன்னைக்கு நல்ல இருட்டா இருக்கு. அந்த இருட்டா இருக்கிறவனும் எம்பெருமான் தான். ஏன் அப்படின்னா அதுவும் ரொம்ப முக்கியம். நமக்கு பிரகாசமே இருந்து இருட்டுன்னு ஒன்னு இல்லைன்னு வச்சுக்கோங்க, ராத்திரி அப்படின்னு ஒண்ணு இல்லை, எப்பவுமே 24 மணி காலமும் சூரியனுடைய பிரகாசமே தான் இருந்துட்டு இருக்கும் அப்படின்னா அதுவும் நமக்கு பெரிய ஆபத்து. ஏன்னா நம்ம சரீரத்துக்கு தேவையான வெளிச்சம் வேணும், சரீரத்துக்கு அதிகப்படியான வெளிச்சமும் கூடாது, குறைவான வெளிச்சமும் கூடாது. சரீரம் கொஞ்சம் ரெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னா ராத்திரி வேளையில அழகாக நமக்கு நித்ரை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான் பகவான், மாதிரி கார்த்தால முழிப்பெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். அந்த மாதிரியாக ஒரே மாதிரி வெயிலே இருந்தால் நம்ம உடம்பெல்லாம் தாங்காது. அதனால அதுக்கேற்ற மாதிரி இந்த டெம்பரேச்சர்னு சொல்றாளே அந்த மாதிரி தட்பவெப்பம் மாறிண்டே இருக்கணும். கார்த்தால ஒரு மாதிரி இருக்கணும், சாயங்காலம் ஒரு மாதிரி இருக்கணும், அப்படி இருக்கவே தான் நம்ம சௌக்கியமா இருக்கும். மாத்திரம் இல்லாமல் எத்தனையோ ராத்திரி வேளையில இருக்கக்கூடிய தாவரங்கள் மிருகங்கள் மேல நிறைய அது அதனுடைய பிரவருத்திகள்லாம் தனித்தனியா இருக்கு. அதனால ராத்திரி என்று சொல்லக்கூடிய இரவு காலம் இருக்கு இல்லையா, அதுவும் நமக்கு ரொம்ப தேவையா இருக்கு. பகல் காலம் மாத்திரம் போறாது, இப்ப வெளிச்சமும் வேணும் இருட்டும் வேணும் ரெண்டும் வேணும். இந்த ரெண்டையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறார். ரெண்டுக்குள்ளே அந்தரியா, ரெண்டையும் சிருஷ்டிச்சு ரெண்டுக்குள்ள அந்தரியாமையாக இருந்து அந்த லோகத்துல எல்லாருக்கும் அதை கொடுத்துண்டு இப்படி நியமனம் பண்ணக்கூடியவன் எம்பெருமான். அப்படியாக நம்ம பார்த்தோம்னா எம்பெருமானுடைய உண்மையில பார்த்தோம்னா எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவம் அப்படிங்கறத இங்க பார்க்க முடியுங்கிறார். பிள்ளான் அதை தான் சாதிக்கிறார். எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவங்கிற குணம் இருக்கு இல்லையோ அது இங்க பார்க்கலாம். ஏன்னா ரெண்டுக்குமே ஈஸ்வரனா இருக்கானே, இருட்டுக்கும் ஈஸ்வரனா இருக்கான், வெளிச்சத்துக்கும் ஈஸ்வரனாக இருக்கானே, இப்படி லோகத்துல யார் இருக்க முடியும்? அப்படியாக பார்த்தால் பரஸ்பர விருத்தங்களான பல பதார்த்தங்களை எடுத்து அந்தந்த பதார்த்தங்களாகவே பெருமான் இருக்கான். பதார்த்தங்களாக இருக்கான்னா அந்தரியாமையா இருக்கான், எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருந்து நியமனம் பண்றான். அதனால அந்தந்த பதார்த்தங்களாகவே பெருமான் இருக்கான் அப்படின்னு அது வேறு விஷயம். அதான் அதை நிர்வாகம் பண்றானா வெளியில இருந்து நிர்வாகம் பண்றான் இல்லை, உள்ள இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான், அந்தந்த வஸ்துவாவே இருந்து நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கிறபடினால சர்வேஸ்வரன் சர்வத்துக்கும் ஈஸ்வரன்ங்கிறத இதை வச்சுன்னே புரிஞ்சுக்கலாம். ஏன்னா சர்வம்னா பரஸ்பர விருத்தமாயத்தினா இதுக்குள்ளே சர்வம் வந்துடும். இப்போ வெளிச்சம் இருட்டுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்று வெளிச்சம் இருக்கணும் இல்லை இருட்டு இருக்கணும், இந்த ரெண்டு தவிர வேறு கிடையாது. இந்த விதத்தை எடுத்து பார்த்தோம்னா அப்போ சர்வம் இதுக்குள்ளே அடங்கிடும். அப்படியாக பார்த்தோமானால் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத நாம் இங்கே புரிஞ்சிக்க முடியும். இப்படியாக எம்பெருமானுடைய சர்வேஸ்வரத்துவத்தையும் எம்பெருமானுடைய அகடித கடகத்துவத்தையும் இந்த திருவிண்ணகர் திருவாய்மொழியில் ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அதுல இப்போ மூணாவது பாசுரம் நாம் இப்ப பார்க்க போறோம். நல்குறவும் சொல்லுவோம் ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய ஒரு திருவாய்மொழியில மூணாவது பாசுரம். நகரமும் நாடுகளும் ஞானமும் மூடமும் ஆய் நிகரில் சோழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய் சிகரமாடங்கள் சேர் திருவிண்ணகர் சேர்ந்தபிரான் புகர்கொள் கீர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே. எம்பெருமான் நகரமாகவும் நாடாகவும் இருக்கக்கூடியவன், ஞானமாகவும் அஞ்ஞானமாகவும் இருக்கக்கூடியவன், ஒளியாகவும் இருளாகவும் இருக்கக்கூடியவன், அது மாதிரி நிலமாகவும் ஆகாயமாகவும் இருக்கக்கூடியவன். இப்படியான எம்பெருமான் திருவிண்ணகர்களை சேவை சாதிக்கிறான். சிகரம் ஆடங்கள் சூழ் நல்ல சிகரம் போல இருக்கக்கூடிய மலை சிகரங்கள் போல இருக்கக்கூடிய மாடங்கள், அந்த மாடங்கள் சூழ்ந்து இருக்கக்கூடிய திருவிண்ணகரிலே இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய கீர்த்தியானது இந்த மாதிரி ரீதியிலே புகற்கொள் அதாவது மிகுந்த அதிகமாக நல்ல ஒரு தேஜஸோடு சேர்ந்திருக்கிறது
அங்கே ஸ்ரீவைகுண்ட லோகத்திலும் இருந்து இங்கேயும் வந்து எம்பெருமான் இருக்கிறபடினாலே அதுக்கு ஒரு தனி அந்த கீர்த்திக்கே ஒரு தனி தேஜஸ் வந்து சேர்ந்திருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த எம்பெருமானுடைய கீர்த்தி இல்லாமல் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே. அது தவிர நமக்கு வேற ஒரு புண்ணியம் கிடையாது. புண்ணியம்னா உபாயம் கிடையாது என்பதாக அர்த்தம். வேற உஜ்ஜீவன உபாயம் கிடையாது. எம்பெருமானுடைய காருண்யம் நிரவதிக காருண்யம் அல்லது மற்ற உஜ்ஜீவன உபாயம் இல்லை என்று தனக்கு ஜீவன உபாயமான காருண்யத்தை அனுபவிக்கிறார்னு பிள்ளை நீங்க சாதிக்கிறார். எம்பெருமானுடைய நிரவதிகமான காருண்யம் இருக்கோள் அதான் புகர்கோள் கீர்த்தி அப்படின்னு சொன்னது அவனுடைய காருண்யம் என்பதாக அர்த்தம். இங்கு கீர்த்தி சப்தம் கீர்த்தி ஹேதுவான காருண்யத்தை லட்சிக்கிறது அப்படிங்கிறார். எம்பெருமானுடைய எத்தனை கீர்த்திக்கும் காரணம் காருண்யம் தானே, கருணைங்கிற குணம் தானே. அதனால இங்க புகழ்கொள் கீர்த்தி அப்படின்னு சொன்னது எம்பெருமானுடைய கீர்த்திக்கே காரணமான கருணைன்னு அர்த்தம். சுவாமி தேசிகன் சொல்றார், கருணைன்னு ஒரு குணம் இல்லாட்டா மற்ற குணங்கள்லாம் தோஷமாயிடும்ட்டார். அவர் கருணே நீ இல்லையானால் அப்போ ஞானம் சக்தி முதலான குணங்கள்லாம் இருக்கொள்ளியோ இதெல்லாம் எம்பெருமானுக்கு தோஷ கணக்கில் ஆயிடும். ஏன்னா எம்பெருமான் எல்லா சர்வஜானம் இருந்தா கூட சர்வஜனா இருந்தா கூட நாம பயப்படுவோம், யாரும் கிட்ட போக மாட்டான். அதனால அந்த குணங்களுக்கும் குணமாக்கக்கூடியது கீர்த்தியாக இருக்கக்கூடியது இந்த தயை தான், குணமாக்கக்கூடியது தயை தான், கருணை தான். இப்படிப்பட்ட ஒரு கீர்த்தி உண்டு. அந்த கீர்த்தியுடைய அந்த தயை இருக்கு இல்லையா, அது இல்லாம அந்த தயை தவிர நமக்கு வேற உபாயம் கிடையாது என்று தனக்கு ஜீவன உபாயமான காருண்யத்தை அனுபவிக்கிறார். இந்த பாட்டில் சாரம் இதுதான், அவருடைய காருண்யத்தை அனுபவிக்கிறார். போன பாட்டில சொல்லும்போது அந்த திருவின் நகரியை அனுபவிக்கிறார் என்று, திருவின் நகர் என்று திருநகரியை அனுபவிக்கிறான்னு இரண்டாவது பாட்டில சொன்னார். ஏன்னா தென்திரைப்புணல் சூழ் திருவின் நகர் நன்னகரே அப்படின்னு ஆச்சரியமாக அங்க பாசனம் இருக்கு. அதனால எம்பெருமானை அனுபவிக்கும் போது எம்பெருமானுடைய நகரத்தை அனுபவித்தார் இரண்டாவது பாட்டில. இங்கே எம்பெருமானுடைய காருண்யத்தை அனுபவிக்கிறார். அந்த எம்பெருமானுடைய காருண்யம் தவிர நமக்கு வேறு புண்ணியம் கிடையாது, வேறு உபாயம் கிடையாது என்பதாக அவனுடைய காருண்யமே பிரதான உபாயம் என்றபடி அப்படின்னு சாட்சாசமே அழகா ஒரு விஷயம் சாதிச்சிருக்க. அதாவது வேற உபாயம் கிடையாதுன்னா சரணாகிதி பண்ணினா எம்பெருமானுடைய கருணையை தானே நான் நம்பியிருக்கும். அதனால அந்த கருணை தான் பிரதான உபாயம் என்பதாக அர்த்தம். இங்கே பிள்ளான் சீசுக்தி மொத்தமா சேர்த்து வச்சு இந்த முதல் ரெண்டு வரையில சொன்னதை நகர ஜனபத ஞான அஜான தம பிரகாச அவனி ககன சர்வநியந்தாவாயிருந்த சிகரமாடங்கள் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரானுடைய நிரவதிக காருண்யம் அல்லது மற்ற உஜ்ஜீவன உபாயம் இல்லை என்று தமக்கு ஜீவன உபாயமான காருண்யத்தை அனுபவிக்கிறார் அப்படின்னு ஆச்சரியமா சாதிக்கிறார். அதனால நகரமும் நாடுகளும், நகரம் நாடு இது ரெண்டும் பரஸ்பர விருத்தம். அதாவது ஒளி இருள் அப்படின்னு சொல்ற மாதிரி, ஞானம் அஜ்ஞானம் சொல்ற மாதிரி நகரம் நாடுன்னு ரெண்டு சொல்லியிருக்கார். இங்க இது ரெண்டும் பரஸ்பர விருத்தம்னு அர்த்தம். ஆனா இது சட்டுன்னு நமக்கு புரியல. நகரம் அப்படின்னா ஜனங்கள்லாம் நிறைய இருக்கக்கூடிய இடம். நாடு அப்படின்னா இன்னைக்கு நாடு அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க கேட்டானா, பெரிய பாரத தேசம்னு சொல்ற மாதிரி ஒரு தேசத்தையே குறிப்பது அப்படின்வா. ஆனா இப்போ அப்படி சொல்லல. நகர நாடு அப்படின்னு சொல்லும்போது அல்பத்வ மகத்துவ பரிணாமங்களாலே விருத்த பதார்த்தத்வம் அப்படின்னு சொல்றார். பிள்ளான் வந்து நகர ஜனபத அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, நகரம்னா சின்ன ஊரு அப்படின்னு அர்த்தம், ஜனபதன்னா பெரிய ஊர்னு அர்த்தம். பெரிய ஒரு நாடுன்னு தான் வச்சுப்போம், நாடுன்னு சொன்னா ரொம்ப பெருசானது அப்படின்னு அர்த்தம். அப்புறம் அந்த மாதிரி ரீதியில பார்த்தோன்னா அந்த அந்த ஊர் ரொம்ப பெரிய ஊர், இந்த ஊர் சின்ன ஊர் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் நாமளே நிறைய சொல்றோம் இல்லையோ இப்போ. அதாவது ஒரு பெரிய சுருக்கமாக சொல்ல போனோம்னா ஒரு மெட்ராஸ் மாதிரி சென்னை மாதிரி இருக்கக்கூடிய பெரிய ஊர்களில் இருக்கிறதுக்கும் நாவல் பக்கம் மாதிரி இருக்கக்கூடிய சின்ன ஊரில் இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா, ரொம்ப நிறைய வித்தியாசம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கிறது கிடையாது, பெரிய அளவில் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால இது ரெண்டும் பரஸ்பர விருத்தமாக இருக்கு. சென்னையில் போனால் என்ன சொல்ல, இது என்ன நாவல் பக்கம் நினைச்சிட்டு இருக்கானா அப்படின்வா. நாவல் பார்த்து போனால் இது என்ன சென்னையானா அப்படின்வா. ஏன்னு கேட்டானா அங்கே கிடைக்காத வஸ்துவே கிடையாது, இங்கே கிடைக்கிற வஸ்துவே கிடையாது. இங்கே எல்லாத்துக்குமே ரொம்ப சிரமப்படணும், எல்லாத்துக்குமே ரொம்ப டவுன் வரைக்கும் போகணும். அங்கே போகிறது வர்றதெல்லாம் ரொம்ப சுலபம், இங்கே எல்லாமே நடந்து தான் போயாகணும். அங்கே ஜனங்கள் ரொம்ப அதிகம், இங்கே ஜனங்கள் ரொம்ப குறைவு. இப்போ ஜனங்கள் வசதிகள் இன்னும் பல காரியங்கள்லாம் எடுத்து பார்த்தால் பெரிய அளவில் வித்தியாசம் இருக்கு இது ரெண்டுத்துக்கும். அதை வச்சுட்டு தான் நகரமும் நாடுகளும் அப்படின்னு
அல்பத்துவ மகத்துவங்களை வைத்து சொல்றார் என்று சாதிக்கிறார். இன்னொரு அர்த்தம் வந்து வியாக்கியானங்களில் ஈடு முதலான வியாக்கியானங்களை சாதித்திருக்கிறார்கள். அதாவது நகரம்னா நாகரிகம்னு அர்த்தம், நாடு அப்படின்னா நாட்டு நாட்டுக்காரன் அப்படின்னு அர்த்தம். நாகரிகம்னா பெரிய நகரங்களில் இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாம் நாகரிக ஜனங்களாக நல்ல நாகரிக முதிர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அப்புறம் இந்த சாதாரண கிராமத்தில் இருக்கவர்கள்லாம் நாட்டுப்புறத்தான்னு சொல்றது அவனெல்லாம். அந்த மாதிரி ரீதியில் நாட்டு பக்கம் சேர்ந்தவர்கள் இருக்கல்லையோ அவர்கள் எல்லாம் சாதாரணமாக அத்தனை நாகரிகம்லாம் எதுவுமே இல்லாதவர்களாக அவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு இருக்கு. நாகரிகம் இருக்கிறவர்கள்லாம் நான் சரீரத்தெல்லாம் எப்படி போஷணம் பண்ணணும், என்ன எது சரீரத்தை எப்படி அலங்காரம் பண்ணணும், எப்படி அழகாக பேசணும், எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பார். இவர்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. இவர்கள் அன்னன்னைக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்வார்கள், அவ்வளவுதான். அதனால இந்த மாதிரியான நாகரீக ஜனங்களுக்கும் நாகரீகம் தெரியாத ஜனங்களுக்கும் சாதாரண நாட்டுப்புறத்து ஜனங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை திருவள்ளம் பத்தி இப்படி சொல்லியிருக்கலாம் என்பதாகவும் ஒரு வியாக்கியானம் இருக்கு. இது எல்லாமே பகவானுடைய நியமனத்திலே இருக்கக்கூடியவர்கள் தான். நகரமானாலும் சரி, நாடானாலும் சரி, அங்கங்கே இருக்கக்கூடிய ஜனங்களானாலும் சரி, அவர்களுக்கு இருக்கக்கூடிய சுபாவங்களானாலும் சரி, இது எல்லாமே எம்பெருமானுடைய நியமனத்தில் இருக்கு என்பதாக அர்த்தம். ஞானமும் மூடமும் ஆய், ஞானம் மூடம்னா அஞ்ஞானம், இது ரெண்டுமே அழகான விஷயம். ஞானங்கிறது நமக்கு ஞானங்கிறது ரொம்ப அழகான விஷயம். ஏன்னா நமக்கு ஆச்சரியமான ஞானத்தை, அதுவும் மனுஷர்களுக்கு ஆச்சரியமான ஞானத்தை பகவான் கொடுத்துருக்கான், இது நல்லா தெரிஞ்ச விஷயம். ஆனால் ஞானம் கொடுத்துரு அதோடு விட்டுருந்தா பரவாயில்ல, இதில் நிறைய அஞ்ஞானம் வேறு இருக்கு. ஞானத்தை காட்டிலும் அஞ்ஞானம் தெரிஞ்ச விஷயங்கிறது, அதாவது மிருக பட்சிகள்லாம் இருக்கொள்ளியோ இதுக்கெல்லாம் தெரியாத விஷயம், இவ்வளோ விஷயம் மனுஷர்களுக்கெல்லாம் தெரியும். அதனால மனுஷர்களுக்கு தான் ஞானம் ரொம்ப அதிகம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். நாமளே ஆறு அறிவு உண்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கோம், ஞானமும் உடவும். ஆனால் அதே சமயம் அஜ்ஞானம்னு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களோ அதுக்கு ஒன்றும் குறவு கிடையாது. ஏன்னு கேட்டானா எத்தனையோ மிருகங்களுக்கு தெரிய விஷயம் நமக்கு தெரியுது கிடையாது. எத்தனையோ மிருகங்களுக்கு தெரிஞ்ச எப்படி எப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதெல்லாம் பலதும் நமக்கு தெரியாமல் இருக்கு என்பதாக நிறைய உண்டு. பட்சிகளுக்கு தெரிஞ்ச விஷயம்லாம் நமக்கு தெரியாது என்பதாக பல விஷயங்கள் உண்டு. அப்படிலாம் உதாரணம் பார்த்தோம்னா என்ன சொல்கிறாங்க கேட்டானா, மழை எப்போ பெய்யும் அப்படிங்கிறது, மழை பெய்யக்கூடிய சமயத்துக்கு முன்னாடி எறும்புக்கு தெரியும் அப்படின்னுவா. அது மாதிரி பூகம்பம் வரப்போகுதுன்னா பூகம்பம் வரப்போகுதுங்கிற ஒரு சூச்சனை முன்னாடியே பட்சிகளுக்கெல்லாம் கிடைச்சி விடுறதான். பெரிய அளவில் பட்சிகளுக்கெல்லாம் கிடைக்கிறது முன்னாடியே கிடைச்சி, முன்னாடினா ஒரு நிமிஷம் முன்னாடிலாம் இல்லை, ரொம்ப முன்னாடியே தெரிஞ்சிடுறது பட்சிகளுக்கு தெரியுறது. அது மாதிரி பசுமாடு முதலான கால்நடைகளுக்கெல்லாம் தெரியுறது அப்படிங்கிறார். அதாவது பகவானுடைய சிருஷ்டியில் எதுனா யார் யாருக்கு எந்தெந்த அளவு ஞானம் வேணும், யார் யாருக்கு எந்தெந்த அளவு அஜ்ஞானம் வேணும், இது எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்கான். நமக்கே நம்மளே ரொம்ப ஒன்றும் ரொம்ப கஷ்டப்படவே வேண்டாம். நமக்கு ஞானம் அப்படிங்கிறது காலங்காலத்தில் நம்ம எழுந்திருக்கும் போது ஞானம், அஜ்ஞானம் ராத்திரி படுத்துக்க போகும்போது அஜ்ஞானம், இது ரெண்டும் பகவான் எப்படி கொடுத்துருக்கான், இது ரெண்டும் இல்லாட்டா நமக்கு ரொம்ப கஷ்டம். மறுபடியும் திருப்பி அதை தான் பார்க்கணும். ஞானம்னு ஒன்று இல்லை தூங்கிட்டு இருந்தோன்னா, இல்லை தூக்கம்னு ஒன்று இல்லை ஞானம் மாத்திரமே இருந்தால், இப்போ ரெண்டுமே கஷ்டம் இல்லையா? நமக்கே ஞானம் அஜ்ஞானம் இது ரெண்டுமே எம்பெருமான் கொடுத்துருக்கான். கொடுத்துதானே நிர்வாகம் பண்ணுறான், தூங்கும்போது தூங்க பண்ணுறான், எழுப்பும்போது எழுந்துக்க பண்ணுறான். அதாவது எம்பெருமானுடைய ஒரு ஒரு வியவஸ்தா இருக்கொல்லையோ, அந்த வியவஸ்தையினால்தானே தூக்கங்கிறதும் முழிப்புங்கிறதும் மாற்றி மாற்றி நமக்கு வந்துருக்கு. அதுவும் அஜ்ஞானம்னு பார்த்தா எப்படிப்பட்ட அஜ்ஞானம் அது? மாமன்யஞ்சர வேதா அப்படிங்கிறான். அவனே படுத்துருக்கணுங்க தன்னை தானே தெரியாது அப்படிங்கிறான். நான் எந்த இடத்துல படுத்துருக்கேன், நான் ஆணா பெண்ணா, நான் யாரு, நான் யாருடைய பிள்ளை, ஒண்ணுமே தெரியாது. அவனை பற்றியான எந்த ஞானமும் இல்லாமல் வெறும் ஆத்ம பிரகாசம் மட்டும்தான் இருக்குமே தவிர வேற எதுவுமே இருக்காது. எந்த ஞானமும் இல்லாமல் தூங்கிட்டு இருக்கான். ஆனா எழுந்துட்டாலும் எழுந்தப்புறம் எத்தனை விஷயம் தெரியும் அப்படின்னு கேட்டா, எத்தனை சம்ஸ்காரம் இவன் உள்ளுக்குள்ள இருக்கும் பார்க்கணும். அதாவது ஒரு 50 வயசுல ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அந்த 50 வயசுல இவர் என்னென்ன படிச்சிருக்கார், 50 வயசுல என்னென்ன விஷயங்களை எல்லாம் இவர் கிரகிச்சு வச்சிருக்கார், இவருடைய பந்துக்கள் யார் யார் என்னென்ன முதலான விஷயங்கள்லாம் வீழ்ச்சி வச்சிருக்கார், இது எல்லாம் மொத்தத்தோடையும் அப்படியே எழுந்துக்கிறான். எத் பவந்தி ததா பவந்தி அப்படின்னு உபநிஷ் சொல்றது. எழுந்திருக்கும் போது சகல விதமான சம்ஸ்காரங்களோடு கூட, அதாவது 50 வயசுல இருக்கக்கூடியவனுக்கு அவன் மனசுல இருக்க சம்ஸ்காரங்கிறது கோடிக்கணக்கில் இருக்கும், ஒன்று ரெண்டு கிடையாது. சம்ஸ்காரம்னா என்ன அர்த்தம்னா பழைய நினைவுகள், அதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ள அடங்கி இருக்கும். நேற்று பார்த்தது, முந்தா நேற்று பார்த்தது, அதுக்கு முன்னால் பார்த்தது, இது மாதிரி இத்தனை வருஷமா இவன் பார்த்ததெல்லாம் மொத்தமும் எல்லாம் தெரிஞ்சிருக்கும் இவனுக்கு. எல்லாம் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள இருக்கும். இவன் என்னென்ன படிச்சிருக்கான் அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும், எத்தனை ஆள்களை எல்லாம் பார்த்துருக்கான் அதெல்லாம் மனசுக்குள்ள இருக்கும், எத்தனை சம்பவங்களை எல்லாம் பார்த்துருக்கான் அதெல்லாம் மனசுல இருக்கும், எல்லாம் உள்ளுக்குள்ள இருக்கு, மொத்தமும் இருக்கு.
எழுந்துக்கும்போது மொத்தத்தோடையும் எழுந்துக்கிறான், ஆனால் தூங்கும்போதோ இதில் ஒன்று கூட கிடையாது. இதில் ஒரு இது கூட இருக்குங்கிறதுக்கு அடையாளமே துரியுமே கிடையாது அப்படின்னு தூங்கும்போது. அப்படி பார்த்தா அஜானம் அப்படின்னா அதுக்கு நல்ல உதாரணம் நித்ரா தான், ஞானம் அப்படின்னா அதுக்கு நல்ல உதாரணம் தூங்கி எழுந்துக்கும் போது தான். இது உபனிஷத்தை அழகாக சொல்கிறது. தூங்கி எழுந்திருக்கும்போது பிராஜ்யன் ஆத்மனா சம்பரிஷ்வக்தா ந பாக்கியம் கிஞ்சன வேத ந ஆந்தரம் அப்படின்னு வேதமானது தூக்கத்தை கொடுக்கணும் எம்பெருமான் தான், அதுக்கப்புறம் அந்த தூக்கத்தில் ரட்சிக்கிறவனும் எம்பெருமான் தான், ஏன்னா அதுக்கப்புறம் தூங்கி எழுந்துக்கும் போது ஞானத்தை கொடுக்கணும்னு எம்பெருமான் தான் அப்படிங்கிறத வேதம் அழகாக சொல்லிடு. எம்பெருமான் கிட்டே இருந்து தான் எழுந்துக்கிறானோ எழுந்துக்கும் போதே அத பிரபோதா அப்படின்னு சூத்திரம் எல்லாம் இருக்கு. அந்த அது வரைக்கும் பத்திரமாக அவனை பார்த்துட்டு அதே நினைவோடு கூட அப்படியே திருப்பி எழுந்துக்கும். இல்லை ஒருவேளை எல்லாம் போயிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நமக்கு என்ன பண்ணுறது? ஒரு 10 வருஷம் ஆச்சுன்னா எல்லாம் போயிடுங்க. இப்போ கம்ப்யூட்டர்லாம் பார்த்தோம் வச்சுக்கோங்களேன், கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுறான்னு சொன்னால் ஏதோ ஒரு இடத்துல போகிறது எல்லாம் சேவாக இருக்கு. அவன் என்ன சொல்ல, ஒரு 100 தான் சேவாகும், அதுக்கு மேலே 101 வந்துருச்சுன்னா அப்போ முதல்ந்து போயிடும், அவள் புதுசு வர வர பழசெல்லாம் போயிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறான். இப்போ அந்த மாதிரியாக மனுஷனுக்கு 30 ஆச்சுன்னா அதுக்கப்புறம் முதல் வயசில் வந்ததெல்லாம் மறந்து போயிடும், 31 ஆச்சுன்னா 2வது வயசில் வந்ததெல்லாம் மறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் ஏற்பாடு பண்ணுறான். அதெல்லாம் எதுவுமே இல்லையே, இது ஒன்றும் இல்லாமல் சகலமும் ஞாபகம் வச்சுக்க முடியான ஒரு ஏற்பாடோடு கூட தூங்கி எழுந்தால் மொத்தமும் அப்படியே தெரியும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணிடுறான். அதனால் ஞானம் அஜ்ஞானம் இருக்கும் இல்லையோ, இது ரெண்டுமே ஆச்சரியமான விஷயம். இந்த ரெண்டு எம்பெருமான் நமக்கு நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கான். நகரமும் நாடுகளும் ஞானமும் உடமும் ஆய் அப்படின்னார். அப்புறம் நிகரில் சூழ் சுடராய் இருளாய், நிகரில் சூழ் சுடராய், சுடராய்னே பிரகாசமாக வெளிச்சமாக, அது நிகரில் நிகர் இல்லாமல் இருக்கு. அதாவது பிருத்திவி அப்பு தேஜஸ் வாயு ஆகாசம் இந்த மாதிரி எத்தனை பதார்த்தங்கள் இருந்தாலும் தேஜஸ்க்கு தமும் தேஜஸ் தான், வேற எதுவும் அதுக்கு சமமாகாது. ஏன்னா பிரகாசம் ஒன்று இருக்கும் இல்லையோ, அந்த பிரகாசம் இருக்கிறது தான் லோகத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பிரகாசம் இல்லாட்டா எதுவுமே பார்க்க முடியாது, எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. கண்ணுக்கு தெரியாமல் அப்புறம் நம்ம இருந்து என்ன பிரயோஜனம்? அதனால தன் சரீரத்திலேயே ஒரு பிரகாசத்தை கொண்டிருக்குங்கிறது பிருத்திவிக்கோ ஜலத்துக்கோ கிடையாது, அது தேஜஸுக்கு மட்டும்தான் இருக்கக்கூடிய ஒரு ஒரு பூத்தத்துக்கும் ஒன்னொரு தனி இது உண்டு. இப்போ பிருத்திவின்னு எடுத்தோம்னா அதில் கந்தம் உண்டு, அது வேற எதுலையுமே கந்தம் கிடையாது. ஆனால் மண்ணில் மட்டும்தான் கந்தம் உண்டு, மண்ணிலும் மண்ணிலிருந்து வரக்கூடிய மரம் பூ முதலானது அதெல்லாம் தான் கந்தம் உண்டு, வேற எதுலேயும் கந்தம் கிடையாது. அப்படி பார்த்தா ஒன்று ஒன்றுலேயும் ஒன்று ஒன்று இருக்கட்டும், ஆனால் அந்த தேஜஸில் இருக்கக்கூடிய தேஜஸ் ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம இல்லை, கந்தம் இல்லாட்டா கூட பரவாயில்ல, கந்தம் இல்லாட்டாலும் நம்ம இருக்கலாம், ஆனால் தேஜஸ் இல்லாட்டா நம்மளால் இருக்க முடியுமோ, நம்மளால் ஜீவிக்க முடியுமோ? அதனால நிகரில் சூழ் சுடராய், ஒரு பிரகாசம்னு ஒன்று இருக்கும் இல்லையோ, அதுக்கு சமம் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட சுடராய் இருளாய், அதே சமயம் இருட்டாயும் எம்பெருமான் இருக்கான். பிரகாசம் இல்லாமல் வெறும் முதலே சொன்ன மாதிரி வெறும் பிரகாசம் மட்டும்தான் நோக்கத்தில் இருக்கு, பகவான் இருட்டுன்னே ஒன்று கிடையாது அப்படின்னு இல்லையே நமக்கு. பிரகாசத்தை சிருஷ்டிச்ச பகவான் இருட்டையும் சிருஷ்டிச்சிருக்கிறான், பிரகாசத்தை கொடுத்துருக்கிற பகவான் இருட்டையும் கொடுத்துருக்கான், பிரகாசத்தையும் நிர்வாகம் பண்ணுறான், இருட்டையும் நிர்வாகம் பண்ணுறான். எத்தனை அழகான விஷயம் இது. நிகரில் சோழ் சுடராய் இருளாய் நிலனாய் விசும்பாய், அடுத்து நிலம், நிலம்னா பூமியாக இருக்கான், விசும்புன்னு ஆகாசமாக இருக்கான். இரண்டு அழகான விஷயம். இது சுருக்கமாக சொல்லணும்னா எப்படின்னு கேட்டால், பரஸ்பர விருத்தம் என்னன்னு கேட்டால், பூமி அப்படின்னா என்னன்னு கேட்டால் நம்மளை தடை பண்ணும் பூமிங்கிறது. அதாவது நம்ம நடந்து போயிட்டே இருக்கோம் வச்சுக்கோங்களேன், எதிர்க்க ஒரு மரம் இருந்தால் நம்மளை தடை பண்ணும், எதிர்க்க ஒரு கல் இருந்தால் நம்மளை தடை பண்ணும், ஒரு பர்வதம் இருந்தால் நம்மளை தடை பண்ணும். அந்த மாதிரியா பூமிங்கிறது ஸ்பர்சத்தோடு இருந்துட்டு நம்மளை தடை பண்ணக்கூடியது. ஆகாசம்னா என்னங்கிட்ட தடை இல்லாமல் நம்ம போவதற்கு வழி கொடுக்குறது ஆகாசம். இப்படி ரெண்டும் பரஸ்பர விருத்தமாக இருக்கு. பூமியை தொட்டு தெரிஞ்சுக்கலாம், ஆகாசத்தை தொட்டு தெரிஞ்சிக்க முடியாது. பூமிங்கிறது நம்மை தடை பண்ணும், நம்ம தரையில் இருக்கோமோ இல்லையா கால் வச்சுட்டு, அதனால தான் உள்ளுக்குள்ளே போகல, தரையின் ஒன்று இல்லைன்னா பூமியில் இல்லட்டா நம்ம அப்படி கீழே போயிட்டே இருக்கணும் அப்படி வரும். ஆனால் ஆகாசங்கிறது தடையே பண்ணாமல் நமக்கு போவதற்கு இடம் கொடுக்கும். அப்படியாக பூமியாகவும் ஆகாசமாகவும் ரெண்டாகும். இது ரெண்டையும் பரஸ்பர விருத்தமாக சொன்னது அதுக்காகத்தான். இளநாய் விசும்பாய், ஒரு நல்ல உதாரணம் ஒன்று சொல்கிறேன், சுவாமி தேசிகனே சாதிச்சிருக்கார். அதாவது என்ன கேட்டான்னா, கிணறு வெட்டுறா இல்லையா, அவள் அந்த பூமியெல்லாம் தோண்டி எடுக்கிறாள், உள்ளேருந்து மண்ணெல்லாம் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் எடுத்தப்புறம் கிணறு வருது. இந்த கிணறுங்கிறது என்னது? ஆகாசம் தானே. கிணறுல கீழே ஒரு 20 கீழே ஜலம் வருதுன்னு வச்சுப்போம். அந்த 20 வரைக்கும் இவன் பூமியெல்லாம் வெளியில் எடுத்து வச்சுடுறான், 20 கீழே ஜலம் இருக்கு.
அப்போ அந்த 20 அடி வரைக்கும் என்ன இருக்குன்னு கேட்டால் ஆகாசம் இருக்கு. கிணறுங்கிறது அந்த ஆகாசம் தான். கீழே ஜலத்தோடு கூட நடுவில் பூமியை வெட்டி எடுத்து ஆகாசத்தை மாத்திரம், ஆகாசம்னா ஸ்பேஸ் தானே, இடைவெளி தானே. அங்கே பூமி இருந்துன்னு வச்சுக்கோங்க, அந்த ஜலத்தினாலே நமக்கு பிரயோஜனம் கிடையாது. ஆனால் அந்த ஜலத்தை நாம் எடுத்துக்கும்படியாக பூமியை வெட்டி எடுத்துட்டு முன்னெல்லாம் தோண்டி வெளியில் எடுத்துட்டு ஒரு ஆகாசத்தை அந்த இடத்துல நம்ம பார்க்கிறபடினால்தான் நமக்கு வந்து தடை இல்லாமல் பாத்திரத்தை வைத்தோ இல்லை நாம் இறங்கியோ அந்த கிணற்றிலிருந்து ஜலத்தை எடுக்க முடியும். பூமிக்குள்ளுக்குள்ளே ஜலம் இருக்கு, அந்த ஜலத்தை நாம் எடுக்க முடியல, ஏன்னா பூமி தடையாக இருக்கு. அந்த தடையை எடுத்துட்டோம்னா ஆகாசம் வந்துடும், ஆகாசம் வச்சாலும் நம்ம போகலாம். ஆகாசத்தை நம்ம எப்பவுமே ஊடுருவி நம்மளால் போக முடியும், ஆனால் பூமியை ஊடுருவி போக முடியாது நமக்கு. அதனால இது நல்ல உதாரணமாக இருக்கும். அப்போ பூமியாகவும் ஆகாசமாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னு அர்த்தம். நிலனாய் விசும்பாய் சிகரமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவிரான். அப்படியாக சிகர மாடங்கள், அதாவது சிகரம் போல பர்வத சிகரங்கள் போலே இருக்கக்கூடிய மாடங்கள்லாம் நிறைய கிரகங்கள் திருவிண்ணகர்லே இருக்கான். அந்த திருவிண்ணகர் சேர்ந்த பிரான், திருவிண்ணகர்லே சேர்ந்து இருக்கக்கூடிய எம்பெருமான், அதாவது திருவிண்ணகர்லே சேர்ந்திருப்பதை தனக்கு பரம ஆனந்தமாக சந்தோஷமாக கொண்டிருக்கக்கூடிய எம்பெருமான், அவனுடைய புகழ்கோள் கீர்த்தி என்றால் அவனுக்கு ஒரு அவனுடைய கீர்த்தி என்கிற குணம், அதாவது தயா என்கிற குணம்னு அர்த்தம் பார்த்தோம். அது ரொம்ப தேஜஸோடு இருக்கக்கூடியது, தனி பெருமையோடு இருக்கக்கூடிய தயா அப்படிங்கிற குணம் இருக்குல்ல, அந்த கீர்த்தி அல்லால் இல்லை யாவர்க்கும் புண்ணியமே, அது தவிர வேற உஜ்ஜீவனம் இல்லை அப்படிங்கிறார். தமக்கு ஜீவனோபாயமான காருண்யத்தை அனுபவிக்கிறார் அப்படிங்கிறார். யாவர்க்கும் இங்க சர்வருக்கும் சொல்லியிருக்கார், யாழ்வார் தனக்கு அனுபவிக்கிறார். புண்ணியம் அப்படின்னா ஜீவன உபாயம் என்பதாக இங்க அர்த்தம், உஜ்ஜீவன உபாயம்னு அர்த்தம். அதாவது உயிந்து போவதற்கான வழி, உய்யும் வழி. இது என்ன கேட்டால் எம்பெருமானுடைய கருணை தவிர வேற உய்யும் வழி இல்லை, அவனுடைய காருண்யமே பிரதான உபாயம் என்பதாக அர்த்தம். புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்றிவையாய் எண்ணமாய் மறப்பாய் உண்மையா இன்மையாய் அல்லனாய் திண்ணமாடங்கள் சோழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் கண்ணனின் அருளே கண்டு கொன்மின்கள் கைதவமே. அடுத்த பாசத்தில் பார்க்கிறோம். புண்ணியம் பாவம் என்கிற இருந்தாக இருக்கிறான். புணர்ச்சி பிரிவு, அதாவது சேர்தல் பிரிதல் என்கிற இரண்டாக இருக்கிறான். எண்ணம் மறப்பு, அதாவது நினைவு மறந்து போதல் என்கிற இரண்டாக இருக்கிறான். உண்மை இன்மை, அதாவது இருக்கக்கூடிய பொருள் இல்லாத பொருள் என்பதாக இருக்கிறான். அல்ல நாய், இவையெல்லாம் எதுவும் ஆகாமல் இருக்கிறான். அப்படி தின்ன மாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவிரான் எம்பெருமான் கண்ணன் இருக்கிறானே, அவனுடைய கருணை தான் கைதவம். கைதவம்னா நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய சரீரம் என்ன, இந்திரியங்கள் என்ன, இன்னும் போக்கிய வஸ்துக்கள் என்ன, இது எல்லாமே எம்பெருமான் படைத்து நமக்கு கொடுத்தவை. அதனாலே அவனுடைய காருண்யத்தாலே அவனுடைய கருணையினாலே உண்டாக்கி தரப்பட்டவை தான், அவனுடைய கருணையினாலே உண்டானவை தான் நாம் அனுபவிக்கக்கூடிய போக்கிய போகோபகரண போகஸ்தானங்கள் என்பதாக நாம் அனுபவிக்கலாம். அப்படிப்பட்ட சகல பதார்த்தங்களையும் சிருஷ்டித்த எம்பெருமானை நாம் சேவிக்கக்கூடிய இடம் திருவிண்ணகரிலே என்பதாக இந்த பாசுரத்தினுடைய அர்த்தம். பிள்ளான் வரி புண்ணிய பாப தற்பலபூத அபிமத விஷய சம்ஸ்லேஷ விஸ்லேஷ ஸ்மரண விஸ்மரண பாவ அபாவாதி சகல பதார்த்த அந்தர்யாமிதையா வியாப்தனாயிருந்து வைத்து சத்கத தோஷைஹி அசம்ஸ்பிருஷ்டனாயிருந்த திண்ணமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரானுடைய கிருபையாலே சகல புருஷார்த்த சாதன பூத கரண கலேபர பிரபிருதி சர்வ பதார்த்தங்களும் சிருஷ்டமான இவ்வர்த்தம் திருவிண்ணகரிலே பிரத்யக்ஷம் பிரத்யக்ஷிக்கலாம் என்கிறார் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அழகான அர்த்தம் சாதிச்சிருக்கார். இப்போ நம்ம ஒன்று ஒன்றாக பார்க்கலாம். புண்ணியம் பாவம் அப்படின்னு ரெண்டாக எம்பெருமான் இருக்கான், எல்லாருக்குமே தெரியும். புண்ணியம் பண்ணால் சுகம் வரும், பாவம் பண்ணால் துக்கம் வரும் என்பதாக சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டது புண்ணியம், சாஸ்திரத்திலே செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது பாவம் அப்படின்னு இருக்கு. இந்த புண்ணியமாகவும் பாபமாகவும் எம்பெருமான் தான் இருக்கானா, அந்தந்த கர்மங்களை எல்லாம் எம்பெருமான் நடத்தி கொடுத்து பலனை கொடுக்குற அப்படின்னாலே புண்ணியம் பாவம் புண்ணிய பாபமாக இருக்கான். புணர்ச்சி பிரிவு, புணர்ச்சினா அந்த சேர்ந்திருத்தல், பிரிவினா பிரிந்திருத்தல், இது இந்த புண்ணியபாபத்தினுடைய பலனாக வரக்கூடியதான்.
அதனால புண்ணிய பாப தத் ஃபலபூத அப்படிங்கிற புண்ணியத்தினுடைய பலன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம யார் இஷ்டப்பட்டோமோ இஷ்டப்பட்ட ஜனங்களோட நாம் சேர்ந்திருக்கோம் என்பது. பாபத்தினுடைய பலம் என்னன்னு கேட்டா, இஷ்டப்பட்ட ஜனங்கள் இருக்காள் அவளை பிரிஞ்சு இருக்கும் அப்படின்னு. ரொம்ப துக்கம் வந்ததுன்னா பிரிவு பிரிவுனாலே துக்கம் வருது இல்லையா, இஷ்டஜன வியோகா அப்படின்னு பகவத்கீதா பாஷ்யத்துக்கு வரும். அந்த மாதிரி இஷ்டஜன வியோகம் வந்தால் துக்கம் வரும், இஷ்டஜனங்களோடு சேர்ந்து இருந்தால் அப்போ சுகம் அப்படிங்கிறது வரும். அப்போ புண்ணியம் பாபம், அந்த புண்ணியத்தினாலே வரக்கூடிய புணர்ச்சி, பாபத்தினாலே வரக்கூடிய பிரிவு அப்படின்னு அர்த்தம் சொல்றான். புண்ணியம் பாபம் புணர்ச்சி பிரிவு என்றிவையாய். நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், இஷ்ட ஜனங்கள் மாத்திரம் இல்லை, நம்ம இஷ்டப்பட்ட வஸ்து நம்ம விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு 5 லட்சம் ரூபா திடீர்னு காணாத போயிடுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும். இது 5 லட்சம் ரூபா வந்ததுன்னா எவ்வளோ சந்தோஷப்படும். அதனால சகல ஜனங்கள் சகல போக்கி பதார்த்தங்கள் எல்லாம் கிடைக்கும் போது, புண்ணிய பலனாக கிடைக்கும் போது அது ஒரு மாதிரி இருக்கு, பாப பலனாக அது நம்மை விட்டு போகும்போது அது ஒரு மாதிரி துக்கத்தை கொடுக்கறதா இருக்கு. ஆனா எம்பெருமான் தான் இந்த ரெண்டையும் நிர்வாகம் பண்றான், இந்த புண்ணியத்தையும் பாப்பத்தையும் அவன் தான் நிர்வாகம் பண்றான். புண்ணியத்தினுடைய பலனாக நமக்கு விஷயங்களை கொடுக்கும் போதும் அதுவும் எம்பெருமான் தான் நிர்வாகம் பண்றான். பாபத்தினுடைய பலனாக அந்த விஷயங்களை நம்மை விட்டு அவன் பிரித்து வைக்கும் போதும் அதையும் எம்பெருமான் தான் நிர்வாகம் பண்றான். புண்ணியம் பாபம் புணர்ச்சி பிரிவு என்றிவையாய் எண்ணமாய் மறப்பாய். அது மட்டுமல்ல, எண்ணமாய் மறப்பாய் அப்படின்னா, எண்ணம்னா இப்ப இந்த இடத்துல நினைவுன்னு அர்த்தம், மறப்புனா மறந்து போறதுன்னு அர்த்தம் இருக்கு அப்படின்னால, மறந்து போகாமல் நினைவில் இருக்கிறது ஸ்மரணம் அப்படின்னு பேர், மறப்புக்கு விஸ்மரணம் பேர் சமஸ்கிருதத்துல. அதனால எத்தனையோ விஷயங்கள் நினைவு இருக்கு அப்படின்னா அதுவும் நம்ம ஆச்சரியமா பார்க்கணும், நமக்கு எத்தனையோ விஷயங்கள் நினைவு இருக்கும் இல்லையோ. அப்போ நினைவுன்னு ஒன்று எம்பெருமான் நமக்கு கொடுத்துருக்கான் இல்லல்ல, அப்பப்ப நடக்கிறது அப்பப்பதான் அதோட மறந்து போயிடும் அப்படின்னு கிடையாது. எத்தனை விஷயங்கள் நினைவில் வச்சுருக்கோம், நினைவில் வச்சுருக்கிற அப்படின்னாலதான் நம்ம லோக யாத்திரா அப்படின்னு ஒன்று நடந்துட்டு இருக்கு, இல்லாட்டா அப்பப்போ பார்த்துக்கணும் அப்படின்னா ஒன்றும் நடக்காது இல்லையா. அதனால நினைவில் இருக்கிற அப்படின்னால தான் இது எனக்கு பிடிக்கும்னு, இது எனக்கு பிடிக்காதுன்னு, இது எனக்கு செய்யணும்னு, இது எனக்கு செய்யக்கூடாதுன்னு பார்த்து பார்த்து செய்யறோம். அதனால நினைவுங்கிறது முக்கிய விஷயம். அழகான விஷயம் என்னன்னு கேட்டால் மறந்து போடுறது. நினைவுன்னு எம்பெருமான் கொடுத்தானே, கூட ஏன் மரபுன்னு மறதின்னு ஒன்று கொடுத்தான், அது இல்லாமல் இருந்தால் இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு நிறையா யோசிக்க தோன்றுது. ஏன்னா எத்தனையோ படிக்கிறோம் ஆனால் மறந்து போயிடுறது. அடியன் அடிக்கடி வேடிக்கை ஒரு விஷயம் சொல்லுவேன், அதாவது அடியன் மறந்த விஷயம் நிறையா, எத்தனையோ விஷயங்கள் பெரியவாள்லாம் சொல்லி கொடுத்துருக்கான், ஆத்துல தோப்பனார் சொல்லி கொடுத்துருக்கார், அடியனுடைய தாத்தா சொல்லி கொடுத்துருக்கார், அடியனுடைய சகோதரிகள்லாம் அக்காக்கள் இருந்தா அவள்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்கா. இதுல மறந்த விஷயங்கிறது ரொம்ப நிறையா, படிச்சு மறந்த விஷயம் என்பது. அது வேடிக்கை என்ன சொல்லுவேன்னு கேட்டா, நான் படிச்சதை காட்டிலும் மறந்த விஷயம் நிறையா அப்படின்னு. நிறைய நிறைய விஷயம் மறந்து போயிருக்கு, அமர கோஷங்கள்லாம் நுற்று பண்ணி இருக்குது, அதெல்லாம் இப்போ ஞாபகம் கிடையாது. பல கிரந்தங்கள் கிரந்தங்களாக எத்தனையோ மறந்து போயிருக்கு இப்போ. அப்போ என்ன நினைக்க தோன்றுறதுன்னா, நினைவுன்னு ஒன்று எம்பெருமான் தானே கொடுத்தான், அவன் ஏன் மறதின்னு ஒன்றையும் கொடுத்தான் அப்படின்னா அவனை தான் கேட்குறான். ஏன் மறதி மாத்துறது நினைவு இல்லாமல் இருந்தால் இவ்வளோ கஷ்டமாக இருக்கும், அப்போ எப்பெருமாள் பண்ணுறது பெரிய அனுகிரகம். நினைவுன்னு ஒன்று கொடுக்கவே தானே இந்த கேள்வி கேட்குறோம் நாம், நினைவுனே ஒன்றே கிடையாது, எப்போவுமே நினைவு இருந்தால் தானே மறதி இருக்கும், நினைவுனே ஒன்று கிடையாது. அப்பப்போ நம்ம என்னென்ன பார்த்துக்கிறோமோ அதோட சரி, அப்போ பார்த்த எதை அனுபவிக்கிறோமோ அதோட சரியே தவிர பழைய நினைவு அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு இருந்தால் அப்போ நம்ம எதை அனுபவிப்போம் எப்படி இருப்போம் தெரியாது. ஆனால் எம்பெருமான் ஆச்சரியமாக இந்த ரெண்டையும் கொடுத்துருக்கான், நினைவையும் கொடுத்துருக்கான் மறதியும் கொடுத்துருக்கான். மறதி இல்லாமல் வெறும் நினைவு மாத்திரம் இருந்தால் அதுவும் சுவாரஸ்யமாக இருக்காது, ஏன்னா சிலதெல்லாம் மறக்கணும், அதான் நல்லது. எப்போ மறக்கிறான் அப்படின்னா, அப்பப்போ வயசாகி போனால் மறக்கிறதுன்னு ஒன்று இருக்கட்டும், சரியான சம்ஸ்காரம் இல்லாட்டா மறதி அப்படின்னு ஒன்று இருக்கட்டும். குறிப்பாக பார்த்தோம்னா குழந்தை பிறக்கும்போது எல்லாம் மறந்து விடுறதும், குழந்தை பிறக்கிறது இல்லையா அம்மாவுடைய வயத்திலிருந்து, அப்போது பழைய நினைவு மொத்தம் அதுக்கு மறந்து விடுறது, பூர்வ ஜென்மத்தினுடைய நினைவு எல்லாம் மறந்து விடுறது, அம்மாவுடைய வயத்தில் இருந்தோங்கிறதும் மறந்து விடுறது, எல்லாமே மறந்து போயிடுறது. மொத்தம் பிறக்கும்போது புத்தம் புதுசாக குழந்தை வந்து பிறக்கிறது, அதுக்கு முன்னாடி இருந்த ஒரு நினைவும் கிடையாது. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு ஞானம் கிடையாதுங்கிறது கிடையாது, ஞானம் உண்டு. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய சிசுவுக்கு நல்லா ஞானம் உண்டு, அதுக்கு கண்டு பார்க்க முடியும், அதுக்கு காது கேட்கும், அதுக்கு பயம் உண்டு, அதுக்கு ஆகாரம் உண்டு, எல்லாம் உண்டு. இது வந்து சாஸ்திரத்துலேயும் சொல்லியிருக்கா சயின்ஸ்லேயும் சொல்லியிருக்கா, எல்லாம் உண்டு, ஒரு குறவும் கிடையாது, நல்ல ஞானம் உண்டு, அதுக்கு ஆகாரம் எல்லாம் உண்டு, ஞானம் உண்டு. ஆனால் அது மொத்தமும் மறந்து போயிடும்,
ஒரு அம்சம் கூட ஒரு துளி கூட ஞாபகம் இருக்காது. அந்த குழந்தை வந்து பூலோகத்துக்கு வந்த உடனே அம்மாவுடைய வயிற்றிலிருந்து வெளியே வந்த உடனே இது என்ன ஆச்சரியமான விஷயம். படத்து ஞாபகம் இருந்தால் எப்படி இருக்கும்னு கேட்டால் ஞாபகம் இருந்தால் எப்படி இருக்கும் தெரியாது. ஆனால் முன் ஜென்மத்தில் பண்ணதெல்லாம் மறந்துடுறது மாத்திரம் இல்லாமல் இந்த ஜென்மத்திலேயே அந்த குழந்தைக்கு பழைய நினைவு எதுவுமே இல்லாமல் புத்தம் புது குழந்தையாக ஒரு விதமான நினைவுமே இல்லாமல் முதல்ல பிறக்கிற குழந்தை தான். அதுக்கப்புறம் பார்த்தா நினைவுன்னு உன்னை எம்பெருமான் கொடுத்துருக்கிறபடினால அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்களை நினைவுச்சுருக்கு. மேலே 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 எத்தனையோ விஷயங்களை நினைவுச்சுண்டு அது தன்னுடைய வாழ்க்கையை கழிக்குது. அதுக்கப்புறம் என்ன கேட்டால் மரணம்னு வந்தால் மொத்தமும் மறந்து போயிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் திருப்பி ஆரம்பிக்கும். இப்படி ஒரு அழகா இதே தூக்கத்தில் நல்லா மறக்காது. ஆனால் சில பேருக்கு மூர்ச்சையானால் பெரிய அளவில் மூர்ச்சையானால் மறக்கும் அப்படிங்கிறது நம்மளே பார்த்துருக்கோம். அதனால் அவர்களுடைய மறதிக்கு காரணம் சிலதுன்னு எடுத்திருக்கா. பெரிய அளவில் மறதி வரணும்னா அதுக்கு சிலதெல்லாம் காரணம் அப்படின்னு எடுத்திருக்கா. அந்த மாதிரி ரீதியில் எண்ணமாய் மறப்பாய் இந்த ரெண்டையுமே எம்பெருமான் வந்து நமக்கு கொடுத்து நிர்வாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எண்ணமாய் மறப்பாய். அதுக்கப்புறம் உண்மையாய் இன்மையாய். உண்மையாயின பாவ பதார்த்தங்கள், இன்மையாயினா அபாவ பதார்த்தங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கா. பாவா பாவாதி சகல பதார்த்த அப்படின்னு பிள்ளாங்க சாதிச்சிருக்க. இருக்கக்கூடிய பதார்த்தங்கள் பாவ பதார்த்தங்கள், இன்மையாயினா சிலதெல்லாம் இல்லை இல்லைன்னு சொல்ற மூலியம் அப்புறம் இல்லைன்னு சொல்லக்கூடிய பதார்த்தங்கள் அப்படின்னு. உண்மையாய் இன்மையாய் அல்ல நாய் இல்லை அல்ல நாய் தனியா இருக்கு. இதுக்கு அழகா அர்த்தம் சாதிக்கிறா இப்ப எல்லாரும். இப்போ முதல்ல உண்மையாய் இன்மையாயினா பாவம் அபாவம் அப்படின்னா அதாவது இங்கே சாக்ஷா சுவாமி அழகாக ஒரு விஷயம் சாதிக்கிறார். இப்போ பாவம்னா குடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன இருக்குன்னு கேட்டானா மண்ணிலேருந்து குடம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். அப்புறம் குடம் இல்லை அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க இப்போ மண் மண்ணாகவே இருக்குன்னு குடம் பண்ணலைன்னு அர்த்தம். அதனால் எல்லாமே பதார்த்தம் தான். குடம் இல்லைன்னா மண் இருக்குன்னு அர்த்தம். அப்படி தானே அர்த்தம். இன்னும் குடம் ஆகலை மண் மண்ணாகவே இருக்குன்னு அர்த்தம். இல்லை குடம் போயிடுது அப்படின்னா குடம் உடஞ்சி போயிடுதுன்னு அர்த்தம். உடஞ்சி போனால் மண்ணாக தானே போகணும் மறுபடியும். அதனால் மண்ணாக போயிடுதுன்னு அர்த்தம். இப்படி பார்த்தா ஒரு பாவம் அபாவம்னு ரெண்டு எல்லா வசதிக்குமே கொடுத்துருக்காங்க நம்பெருமான். அது இருக்கும் அப்புறம் இல்லாத போகும். இல்லாத போனால் அடுத்த நிலைமைக்கு போயிடும். நம்ம குடமாக இருந்து உடஞ்சி போயிடுதுன்னா என்ன ஆகும்ட்டா ரெண்டு ரெண்டு மண்ண ஓடா ஆகிடும். அப்புறம் அதுவும் உடஞ்சி போச்சுன்னா என்ன ஆகும்ட்டா சின்ன சின்ன தூள் ஆகிடும். அதுவும் உடஞ்சி போச்சா மறுபடியும் பொடி ஆகிடும் மண் பொடி ஆகிடும். அதனால் இல்லை அப்படின்னா வேற ஒரு நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். இருக்குன்னா இந்த நிலையில் இருக்குதுன்னு அர்த்தம். அதனால் உண்மையாய் இன்மையாய் அதுக்கப்புறம் அல்லநாய். அல்லநாய்னா முன்னாடி சொன்னது எதுவுமே இல்லாமல் அப்படின்னு அர்த்தம். அதான் முதல்ல புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு அப்படின்னு இந்த பாட்டில் முன் பாட்டை சொன்னது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமாய் பெருமான் இருக்கான். இது எல்லாத்துலேயும் அதுவாகவே பெருமான் இருக்கான்னு சொல்லிட்டு வர்றார். புண்ணியம் பாவம்னா புண்ணியமாகவும் பாவமாகவும் பெருமாள் இருக்கான்னு அர்த்தம். அப்புறம் சுடராய் இருளாய் அப்படின்னா சுடராகவும் இருளாகவும் பெருமாள் இருக்கான்னு அர்த்தம். நிலனாய் விசும்பாய்னா நிலனாகவும் விசும்பாகவும் பெருமாள் இருக்கான்னு அர்த்தம். அப்படிதான் அர்த்தம் பார்க்குறோம் நம்ம. அப்போ நிலனாகவும் விசும்பாகவும் இருக்கான்னா என்ன அர்த்தம்? நிலனாகனா நிலத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான், ஆகாசத்துக்குள்ளேயும் அந்தரியாமையா இருக்கான், ரெண்டுக்கும் அந்தரியாமையா இருக்கு அப்படின்னால அந்தந்த வஸ்துவே அவன்தான் அப்படின்னு சொல்லும்படி இருக்கான் என்பதாக பார்த்தோம் நம்ம. இப்போ என்ன சாதிக்கிறாருன்னா இதெல்லாம் இருக்கட்டும், நிலநாய் விசும்பாய் இருக்கான், இது இல்லாமையும் இருக்கான் அப்படிங்கிற அல்ல நாய் அப்படின்னு ஒன்று எல்லாத்தோடையும் சேர்த்துக்கணும். அது இல்லாமல் இருக்கான்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிட்டா இவன் நிலனாய் இருக்கான், நிலமாக இருக்கான்னு சொல்ல முடியும், பூமியாக இருக்கான்னு சொல்ல முடியும், அவன் ஒன்றும் பூமியாக இல்லையே அப்படின்னு சொல்ல முடியும். ரெண்டு விதமாகவும் சொல்ல முடியும். பூமியாக இருக்கான்னு சொல்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னு கேட்டால் பூமிக்குள்ளே அந்தரியாமியாக இருக்க அப்படின்னாலே இவனை விட்டு பிரிஞ்சு பூமின்னு ஒன்று சொல்ல முடியாதான் அப்படின்னாலே பூமின்னு சொன்னாலே பூமிக்குள்ளே அந்தரியாமாக பெருமான் இருக்கான் அப்படின்னு தான் அர்த்தம். அதனால பூமியாக இருக்கான் அர்த்தம். ஏன்னா உள்ளுக்குள்ளே இருக்கான் இல்லையோ, வெளியில் இருந்தால் பரவாயில்ல, உள்ளே இருந்து நியமனம் பண்ணுறான். அதனால் பூமியாக இருக்கான்னு அவனை சேர்த்து தான் சொல்லணும். எப்படியானா ஒரு மனுஷனை பார்த்து இவன் நல்ல கம்பீரமாக இருக்கான் அப்படின்னு சொன்னால் வச்சுக்கோங்க. அல்லாட்டா மனுஷன் பார்த்து இவன் ஒரு ஆண் இவன் ஒரு பெண் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையோ, ஆண் அப்படின்னு சொன்னோன்னா என்ன அர்த்தம்? ஆண் சரீரத்துக்குள்ளே இருக்கிற ஆத்மா வரைக்கும் கொண்டு போகும் நம்ம. அந்த மாதிரியாக அந்தந்த வஸ்துக்குள்ளே ஆத்மாவாக பெருமாள் இருக்கான் அப்படின்னு. ஏன்னா ஆத்மாவில் வந்து ஆண் பெண்ணு கிடையாது. ஆனால் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், எதை வச்சு சொல்கிறோம்? சரீரத்தை வச்சு தான் சொல்கிறோம். அந்த மாதிரியாக எம்பெருமானை வச்சு சொல்லும்போது இந்தந்த பதார்த்தங்களை வச்சு உள்ளுக்குள்ளே ஆத்மாவாக இருக்குது அப்படின்னா அதை வச்சு நம்ம சொல்ல முடியும். அதனால் சகல வஸ்துவாகவும் எம்பெருமான் இருக்கும். முன்னாடி சொன்னேன் மொத்தமும் ஒரு கொள்ளியோ மொத்தமும் எம்பெருமான் இருக்கும். ஒரு பக்கம் அல்ல நாயின்னு அடுத்தது இது ஆகாமலும் எம்பெருமான் இருக்கும்.
இது ஆகாமல் இருக்கான்ங்கிறதுக்கு தாற்பயம் என்னன்னு கேட்டா அதனாலே வரக்கூடிய தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அதாவது இப்போ நாம பார்த்தோம் இருளாய் ஒளியாய் அப்படின்னு பெருமாள் இருக்கான்னு பார்த்தோம், பிருத்திவியாய் ஆகாசமாய் பெருமாள் இருக்கான்னு பார்த்தோம். பிருத்திவியாய் பெருமாள் இருக்கான்னா பிருத்தி, அதாவது மண்ணாய் பெருமாள் இருக்கான்னா மண்ணுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான்னு பார்த்தோம் இல்லையோ. இப்போ மண்ணாக இல்லைன்னு சொல்லணும், இது ஒன்று ஒன்றுலையும் இல்லைன்னு சேர்த்துக்கணும். மண்ணாக இல்லைன்னா என்ன அர்த்தம் கேட்டா மண்ணுனாலே வரக்கூடிய தோஷம் எதுவும் இல்லாமல் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த தோஷம் எதுவும் இல்லைங்கிறதா அல்ல நாய் அப்படிங்கிறது. இதை உபனிஷத்து அழகாக சொல்லும்போது அந்தர்யாமி பிராமணம்னு ஒரு இடம் இருக்கு உபனிஷத்துல, அதுல எல்லா வஸ்துக்குள்ளும் அந்தர்யாமே பெருமாள் இருக்கான் அப்படின்னு வரிசையா நிறைய சொல்லிட்டு வருது. அங்க எஃப் பிருத்திவியாம் திஷ்டன்னு பிருத்திவியா அந்தரஹ எம் பிருத்திவீன வேத எஸ்ட பிருத்திவி சரீரம் அப்படின்னு ஆரம்பிச்சு அந்தந்த வஸ்துக்குள்ள அந்தர்யாமையா இருக்கான்னு நிறைய சொல்றது. தேஜஸ் சொல்றது, தமஸ் சொல்றது, எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்கு. தேஜஸுக்குள்ள அந்தரியாமையா இருக்கான், தமசுக்குள்ளே அந்தரியாமையா இருக்கான் அப்படின்லாம் எல்லாம் சொல்லிட்டு வருது. அதுல ஒன்னு ஒண்ணுலயும் என்ன சொல்லுங்க கேட்டா அமிர்தஹான்னு ஒரு பதம் வரும். ஏஷத ஆத்மா அந்தரியாமி அமிர்தஹா அப்படின்னு வரும். அமிர்தஹானா தோஷம் இல்லாதவன்னு அர்த்தம். அங்க உள்ள இருக்கானே தவிர அதனாலே வரக்கூடிய தோஷம் கிடையாது. நமக்கெல்லாம் அப்படி கிடையாது. நாம இல்ல சரீரத்துக்குள்ள இருக்கோம்னா அதனால வரக்கூடிய தோஷம் உண்டு நமக்கு. இப்போ இந்த சரீரத்துக்குள்ள ஆத்மா இருக்குன்னா அந்த சரீர சம்பந்தத்தை விட்டு ஆத்மாவில் எத்தனையோ தோஷங்கள்லாம் உண்டு. அந்த சரீரத்தினாலே வரக்கூடிய சுக துக்கங்கள், அந்த சரீரத்தினாலே வரக்கூடிய ஞான அஜானங்கள், இப்படி எத்தனையோ உண்டு. ஆனால் எம்பெருமான் சகல வஸ்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக இருந்தால் கூட அந்த அந்தரியாமையாக இருக்கு அப்படின்னால அந்த வஸ்துனாலே வரக்கூடிய பாதிப்புன்னு ஒன்று கிடையவே கிடையாது. நமக்கு அப்படி கிடையாது. நம்ம உடம்புக்குள்ளே இருந்தால் அந்த உடம்புனாலே வரக்கூடிய பாதிப்புங்கிறது ஆத்மாவுக்கு நிறையா உண்டு. சரீரத்தில் ஜுரம் வந்துருட்டுன்னு வச்சுக்கோங்க, துக்கம் யாருக்கு? ஆத்மாவுக்கு தானே. சரீரத்தில் வலி வந்ததுன்னு வச்சுக்கோங்க, துக்கம் யாருக்கு? ஆத்மாவுக்கு தானே. அந்த மாதிரியாக எத்தனையோ விதமான பாதிப்புங்கிறது ஆத்மாவுக்கு உண்டு இந்த சரீர சம்பந்தத்தினால. ஆனால் எம்பெருமான் சகல வஸ்துக்குள்ளுமே ஆத்மாவாக சகல வஸ்துவும் சரீரமாக கொண்டு இருந்தாலும் அந்த சரீரத்தினாலே வரக்கூடிய பாதிப்பு எதுவுமே கிடையாது. சுகதுக்கம் கிடையாது, ஹேயத்துவம் கிடையாது. நமக்கு இந்த சரீரத்தினாலே ஹேயத்துவம் வரும், ஓகே ஐயோ இதில் போய் உட்காந்துருக்கோமே அப்படின்னு தோணும். அந்த மாதிரியான எதுவுமே கிடையாது. அதனால ஹேயத்துவம்னா அபுருஷார்த்த யோகம்னு அர்த்தம். வேண்டாததெல்லாம் வந்து சேர்ந்துருக்கு அப்படின்னா நம்ம சரீரத்திலே என்ன வேண்டாத விஷயங்கள் திரும்ப உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையோ சரீரத்துக்குள்ள. இல்லை ஆத்மாவுக்கு வேண்டாத விஷயங்கள் 1008 இருக்கு சரீரத்தில், அதெல்லாம் வெளியில வந்தா ஆபத்து. ஏன்னா மொத்தமும் ஹேயம், எல்லாம் ஒரே சீச்சீச்சின்னு அருவறுக்கத்தக்க விஷயங்கள் மொத்தம் உள்ளுக்குள்ள இருந்துருக்கு. இது நல்ல வேலையா உள்ள இருக்கு, வெளியில இருந்தா ஆபத்து. ஏன்னா மனுஷனுக்கு யாருக்கும் ஒன்றும் பிடிக்காது. உள்ள மொத்தத்தையும் வச்சுட்டு இந்த சரீரத்தை வச்சு கவர் பண்ணி நன்னாக தோலாக வச்சு அழகாக கவர் பண்ணி உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டால் மாம்சம் மஜ்ஜா ரத்தம் கபம் இன்னும் என்னென்ன உண்டோ மலம் உட்பட எல்லாம் இருக்கு. எல்லாம் மேலே அடி அப்படியே அழகாக கவர் பண்ணனா அப்போ சரீரம் பார்த்தா கண்ணாடியில் பார்த்துட்டுருக்கோம் எப்படி இருக்குன்னா ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சரீரம் ரொம்ப அழகாக இருக்குங்கிறோம். அவா சரீரம் நல்லா இருக்குது, எதிராளி சரீரம் நல்லா இருக்குது, அந்த சரீரம் இந்த சரீரத்தை ஆலிங்கனம் பண்ணிக்கிறது அப்படிலாம் போயிட்டு இருக்கு. உள்ளுக்குள்ளே என்ன இருக்குது? ஹேயம் தானே இருக்குது. அப்போ அதனாலே அப்படிப்பட்ட ஹேயத்தில் இருக்கக்கூடிய ஹேய சம்பந்தங்கிறது ஆத்மாவுக்கு உரத்தானே வரும், அது இல்லைங்கிறது கிடையாது. அது கால விசேஷத்திலே இவனுக்கு தெரியும். எப்படின்னு கேட்டானா அது வெளியில் வரும்போது அது சீ 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 அப்படின்னு தோணும். எதுவாக இருந்தாலுமே சரீரத்தினு உள்ளே இருக்கிற வெளியில் வந்ததுன்னா சீ சீ சீன்னு தோணும். அதில் வரக்கூடிய துர்கந்தங்கள்லாம் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு இல்லையா. அந்த மாதிரியாக சரீரம்னா இந்த மாதிரியான தோஷங்கள்லாம் உண்டு. ஆனால் எம்பெருமான் சகல வஸ்துக்குழுக்குள்ளையும் அந்தரியாமையாக இருந்தால் கூட அந்த வஸ்துவாகவே அவன் இல்லைன்னு சொல்லும்படி ஒரு தோஷமும் சொல் அவனுக்கு. அதனால்தான் அதுவே இல்லைங்கிற, அதே இல்லைங்கிற. அதாவது என்ன கேட்டானா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். எப்படின்னு கேட்டான்னா ஒரு பெரியவர் இருக்கான்னு வச்சுப்போம் ஒரு ஊரில், நல்ல பெரியவர், அதாவது ரொம்ப நல்லவர், ரொம்ப பரம தார்மிகர், நிறைய பேருக்கு நிறைய உபகாரங்கள்லாம் எல்லாம் பண்ணக்கூடியவர், தப்பான சிந்தையே இல்லாதவர். அவர் அவருடைய குடும்பத்தில் அவ மாமி எல்லாருமே அப்படியே இருந்துட்டுருக்கான்னு வச்சுப்போம். ஊரில் அவளுக்கு ரொம்ப நல்ல பெயர் இருக்குது. அப்போ அங்கே ஒரு பையன் அவா இருக்கு, அந்த ஒரு பையன் மாத்திரம் அவன் மாத்திரம் நன்னா இல்லை, அவன் ரொம்ப மோசமாக இருந்துட்டுருக்கான். அவன் அங்கே போய் கண்ட இடத்துல கெட்ட விளக்கங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அப்புறம் வந்து யாரோடையும் நல்லா ஹிதமாக பேசி அதெல்லாம் பண்ணாமல் எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசி அவமரியாதை பண்ணி சண்டை போட்டு இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ எல்லாரும் என்ன சொல்லுவா அப்படின்னு கேட்டான், அந்த பெரியவரோட பையனா இது அப்படின்னா, ஆ இது அவர் பையனே இல்லைப்பா அப்படின்னு. அவர் பையன்தான் ஆனால் அவர் பையனே இல்லை அப்படின்னா, ஏன்னா நேர் எதிர் சுபாவத்தோட இருக்கிற அப்படின்னால, இல்லை அவாத்தில் வந்திருக்கு, இது அவாத்த சேர்ந்ததே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லுவா.
அந்த மாதிரியாக இந்த வஸ்துக்கள் எல்லாத்துக்குள்ள அந்தரியாமையா இருக்கு. அப்படின்னா அந்த வஸ்துவாலும் பகவான் இருக்கான், ஆனால் அந்த வஸ்துவாகவே இல்லை. ஏன்னு கேட்டால் அதனுடைய பாதிப்பு எதுவுமே இல்லையே. அந்த பெரியவரை செய்யல, அந்த மாதிரி மோசமான ஒரு இடத்துலேருந்து வந்து அவன் நன்னா இருந்தான் வச்சுக்கோங்க, அப்போ இவன் அந்த அந்த இடத்த சேர்ந்தவனே இல்லை, இவன் ரொம்ப நல்லவன் அப்படின்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி ரீதியில் அந்த வஸ்துவாகவே பகவான் இருந்தால் கூட அந்த வஸ்துவாக இல்லை, அவன் அவன் என்ன விலட்சணமாக இருக்கான், அதனுடைய பாதிப்பு இல்லாமல் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அல்ல நாய் அப்படின்னு ஒன்று சாதிக்கிற. அப்போ புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்பிவையாய் என்னவாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் அல்ல நாய் தின்னமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்தவிரான். அதனால அல்லனானா இந்த பதார்த்தங்கள் எதுவுமே இல்லாமல் இருக்கான். தத்தந்தராத்மாவாக இருக்கச் செய்தேயும் தத்கத தோஷங்களால் அசம்ஸ்பிருஷ்டனாய் பிள்ளானும் சாதிக்கிறார். சகல பதார்த்த அந்தரியாமியா அந்தரியாமிதையா வியாப்தனாய் இருந்து வைத்து தத்கத தோஷைகி அசம்ஸ்பிருஷ்டனாய் அங்கிருக்கிற தோஷங்கள் கொஞ்சமே இல்லாத அதனால் பார்த்தா அந்த வஸ்துவே இல்லை, அந்த வஸ்து இல்லை இவன் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அத்தியந்த விலக்கணம், இவன் சொருபத்தை பார்த்தோம் வச்சுக்கோங்க, அந்த வஸ்துக்கும் இவனுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கு. சேத்தனா சேதன வஸ்துக்களுக்கும் பகவத் சொரூபத்துக்கும் எத்தனை வித்தியாசம் இருக்கு, அதனால் அந்த வஸ்து இல்லைன்னு நல்லா தெரியும். அதனால் அதனுடைய பாதிப்பு எதுவும் கிடையாது, ஆனால் அந்த வஸ்துவாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதே ஒரு அகடித கடனா சாமர்த்தியத்துக்கு இதை காட்டும் பெரிய உதாரணமே வேண்டாம். தின்ன மாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான். நல்ல தின்னென்ன திருடமான மாடங்கள்லாம் நிறையா இருக்கான் திருவிண்ணகரில், எது மாறினாலும் மாறாது. திருவிண்ணகரத்தில் இருக்கக்கூடிய மாடங்கள்லாம் மாறாதான், ஏன்னா எம்பெருமானுடைய ஊர் இது. அதனால் தின்ன மாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான் கண்ணன். அந்த திருவிண்ணகர்லே வந்து சேர்ந்து இருக்கக்கூடிய வீரான். போன பாட்டிலையும் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான் அப்படின்னு பார்த்தோம், இந்த பாட்டிலையும் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான் வருது. இனியும் வரும். என்ன தாற்பயம் கேட்டான்னா, சீவைகுண்டத்தை விட்டுட்டு திருவிண்ணகரை வந்து சேர்ந்து நிற்கக்கூடிய பெருமான். சேர்ந்தன்னா எம்பெருமான் வந்து சேர்ந்திருக்கானா, இங்கே வந்து நான் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறேன் என்பதாக இங்கே வந்து எம்பெருமான் சேர்ந்திருக்கிறான் அப்படிங்கிற. தின்ன மாடங்கள் சோர் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான் புரிந்தி வர்த்திக்கிற வீரான். வீரான்னா உபகாரகன், அதாவது திருவிண்ணகரிலே சேர்ந்திருந்து நமக்கு உபகாரம் செய்யக்கூடியவன், நமக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவன் அப்படிப்பட்ட கண்ணன். அவனுடைய இன் அருளே கண்டுகொண்டீர்கள், அவனுடைய கருணை இருக்குள்ளோ அதை பார்த்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற. இன்னா பரமபோக்கியமான ரசம், கண்ணனுடைய கருணையை அனுபவிப்பது தவிர வேற நமக்கு கிடையாது. கண்ணனுடைய கருணையை எங்க பார்க்கலாம் அப்படின்னா, கண்டுகொண்மீன்கள் கைதவமே, கைதவம்னா கிருத்தகம்னு அர்த்தம் பார்த்திருக்கார். அதாவது நமக்கு உண்ட பெருமாள் உண்டாக்கி தந்திருக்கக்கூடிய வஸ்துக்களை எல்லாத்திலையும் நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிற. நமக்குன்னு இருக்கக்கூடிய சரீரம், நமக்குன்னு இருக்கக்கூடிய இந்திரியம், அப்புறம் நமக்குன்னு இருக்கக்கூடிய போகிய வஸ்துக்கள், நமக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மாதிரி தான் பகவத் ராமானுஜர் சாதிக்கிற மாதிரி போகிய போகோபகரண போகஸ்தானம்னு சொல்கிறாரு இல்லையோ, அது மாதிரி அதெல்லாம் வச்சு பார்த்தோம்னா எம்பெருமானுடைய கருணையை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாம். என்ன கேட்டால் வெளியில் பார்த்தா ஒரு வாழைப்பழம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வாழைப்பழம்னு ஒரு பதத்தை பெருமாள் சிருஷ்டிச்சிருக்கான். அந்த வாழைப்பழத்தை நாம் சாப்பிடணும் இல்லையோ, அது சாப்பிட்றதுக்காக நமக்கு அந்த வாழைப்பழத்தை அனுபவிக்கும்படியாக, அந்த ரசத்தை அனுபவிக்கும்படியாக நாக்கு அப்படின்னு ஒன்று கொடுத்துருவான். அந்த வாழைப்பழத்தை எடுத்து வாய்க்குள்ளே வைப்பதற்காக கைன்னு ஒன்று கொடுத்துருக்கான். வாய்க்குள்ளே போனால் அதை நல்லா முழுங்க முடியுங்கிறதுக்காக உள்ளுக்குள்ளே ஃபுட் பைப்பு அப்படியே முதலானதெல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கான். உள்ளே போனால் அந்த வாழைப்பழம் ஜெரிக்கிறதுக்கு என்னென்ன உண்டோ அந்த ஏற்பாடெல்லாம் மொத்தம் பண்ணியிருக்கான். இப்படியாக ஒரு சின்ன வாழைப்பழத்தை நாம் சாப்பிட்றோம் அப்படின்னா அதில் இத்தனை ஏற்பாடு பெருமாள் பண்ணியிருக்கான். முதல்ல வாழை மரத்தில் வாழைப்பழம் வரதுலேருந்து ஆரம்பித்து நமக்கு அதை நன்னாக ஜெரிக்கக்கூடிய ஏற்பாடு வரைக்கும் அதை அதில் இருக்கிற ரசத்தெல்லாம் அனுபவிக்கணும். ஏதோ மிஷினில் இது போடுற மாதிரி கிடையாது, நமக்கு சரீரத்தில் போடுறதும் இல்லை. வாழைப்பழத்தில் இருக்கக்கூடிய ரசத்தை அனுபவிச்சு தான் நம்ம சாப்பிட்றோம், அதனால தான் அது போக்கியமாக இருக்கு. அதனால் இப்படி பார்த்தோம்னா இத்தனையும் பகவான், வாழைப்பழத்தோடு சம்மந்தப்பட்ட இத்தனையும் பகவான் நமக்கு சிருஷ்டிச்சு கொடுத்துருக்கான். அதனால் எல்லாமே பகவானுடைய கருணை தான். இதில் ஏதாவது ஒன்று குறைஞ்சுன்னு வச்சுக்கோங்க, நல்லா உள்ளுக்குள்ளே போகும் ஆனால் ஜெரிக்காது அப்படின்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ண முடியும் நம்மளால்? உள்ள ஜெரிக்காது, உள்ளுக்குள்ள போற வஸ்துக்குள்ள, உள்ளுக்குள்ள போற வஸ்துவில அதுல என்னென்ன சத்து, விட்டமின் சத்து என்னென்ன இருக்கோ அந்த சத்தை எல்லாம் எடுத்துக்கொண்டு உறிஞ்சிக்கொண்டு அந்த சத்தெல்லாம் ரத்தத்துல எங்க கலக்கணுமோ எந்தெந்த இடத்துல இருக்கோ அதெல்லாம் கலந்து இந்த சத்து இல்லாமல் தேவையான விஷயம் எதுவோ அதெல்லாம் மொத்தமும் சக்கையாக்கி அதெல்லாம் சரீரத்துல வெளியிடு, நமக்கு வெளியில போயிடுது அப்படின்னா இந்த ஏற்பாடு எம்பெருமான் பண்ணதுக்கு எத்தனை நாம தன்யவாதம் சமர்ப்பிக்கணும். அதாவது என்ன கேட்டா இதை காட்டிலும் பெரிய ஆச்சரியம் லோகத்துல எதுவுமே கிடையாது. நமக்கு மட்டும் இல்லை, சின்ன புழுலேருந்து ஆரம்பிச்சு, ஒரு புழுலேருந்து, ஒரு எறும்புலேருந்து, ஒரு சின்ன சின்ன ஜந்துலேருந்து ஆரம்பிச்சு பெரிய யானை வரைக்கும் எதை பார்த்தாலும் எல்லாத்துக்கும் அது அதுக்கு ஆகாரம் உண்டு, அந்த ஆகாரத்துக்கு
அதுக்கு ஜெரிமானம் டைஜஷன் உண்டு, ஜெரிமானம் போய் வெளியில போக வேண்டியது வெளியில போகும் அப்படிங்கிறது உண்டு, உள்ள ஏற்றுக்கொள்ள வேண்டிய சத்து உள்ள ஏற்றுக்கொள்ளு அப்படிங்கிறது உண்டு. இப்படி சகல பதார்த்தங்கள் சகல ஜீவிகளுக்கும் இருக்கே, ஆச்சரியமா இருக்கே இது. அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டா, கண்ணன் இன்னருளே கண்டு கொன்மின்கள், இதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. எம்பெருமாண்டு அனுகிரகம் தவிர கருணை தவிர வேற கிடையாது. அந்த கருணையை நினைக்காமல் நம்ம இருக்க முடியாது. ஏன்னா இது முதலே மறுபடியும் சொல்றேன், இதுல ஏதாவது ஒண்ணு குறைஞ்சா கூட நமக்கு கஷ்டம். வாழைப்பழங்கிறது வாழைப்பழமாவே இருக்காது, காயாவே தான் இருக்கும். நம்ம என்ன பண்ண முடியும்? அது ஏதோ ஒண்ணு பழுக்க மரத்திலேயாவது பழுக்கணும், ஏதோ ஒண்ணு பழுக்கும் போது பழமா இருக்கவே தானே நமக்கு அது ஜெரிக்க முடிகிறது. அது மாதிரி நாக்கு அதுல ருசி அறியக்கூடிய சக்தி அதெல்லாம் இருக்கவே தானே நமக்கு அந்த ருசி அறிஞ்சு சாப்பிட முடிகிறது. இது ஒண்ணு குறைஞ்சாலும் நமக்கு கஷ்டமாச்சே. அதனால நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய கைத்தவம், கைத்தவம்னா கிருத்தகம்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார். நமக்கு எம்பெருமான் உண்டாக்கி தந்திருக்கக்கூடிய போகிய போகோபகரண போகஸ்தான வஸ்துக்கள் எல்லாமே கண்ணன் இன்னருளே, எம்பெருமாண்டிய இன்னருள் தான் என்பதை கண்டுகொள்வீர்கள், புரிந்து கொள்ளுங்கள். அது எப்படிப்பட்ட கண்ணன்னா, திருவிண்ணகர் சேர்ந்தவிரான் கண்ணன் இன்னருளே கண்டுகொள்வீர்கள். அதாவது அழகா சாதிக்கிற எம்பெருமானுடைய கருணைதான்ங்கிறத எங்க புரிஞ்சுக்கலாம்னா, திருவிண்ணகர்களை சேர்ந்தால் கண்டுகொள்ளலாம். அங்கே போய் எம்பெருமான் திருவிண்ணகர்களே நமக்கு எத்தனை அனுகிரகம் பண்றாங்கிறது இப்போ போனாலும் பிரார்த்திக்கலாம், இப்போ போனாலும் புரிஞ்சுக்கலாம். ஏன்னு கேட்டால் பிரார்த்தனா ஸ்தலம், பல பேருக்கு தங்களுடைய காரியங்கள்லாம் கை கூடக்கூடிய இடம். எனக்கு என்னென்ன போகம் வேணும்னு யார் யார் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அந்தந்த போகத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் அங்கே திருவண்ணர்களே சேவை சாதிக்கிறான் இப்படிமன் கோயிலில். அதனால நன்றாக பார்த்து கொள்ளலாம் நாமல். இதை பிரத்யட்சமாக நாம் பார்க்க வேண்டிய இடம் திருவண்ணர்களே. அதை வைத்து அங்கே எம்பெருமான் செய்யக்கூடிய அனுகிரகத்தை வைத்து நாம் மற்ற இடத்திலே புரிஞ்சு கொள்ளலாம். அத பிள்ளான் அழகா சொல்றார், திருவிண்ணகர் சேர்ந்த புறானுடைய கிருப்பையாலே சகல புருஷார்த்த சாதன பூத கரண கலையபர பிரபிருதி சர்வ பதார்த்தங்களும் சிருஷ்டம். எம்பெருமான் அந்த கருணையினால்தான் நமக்கு புருஷார்த்தத்துக்கு தேவையான கூடிய இந்திரியங்கள் சரீரம் முதலானது எல்லாம் கிடைச்சிருக்கு. இவ்வர்த்தம் திருவிண்ணகர்களே பிரத்யட்சிக்கலாம் என்கிறார். இந்த அர்த்தத்தை திருவிண்ணகர்ல போனா நம்ம பிரத்யட்சிக்கலாங்கிற நேரம் பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா எனக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் தான்ற ஒரு கருணை, எம்பெருமானுடைய கருணையினால தான் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறது இருக்கலையோ, அது எங்க தெரிஞ்சுக்கலாம்னா திருவிண்ணகர்ல போய் பார்த்தா அங்க போய் சேவிக்கக்கூடிய பக்தர்களை எல்லாம் கேட்டா சொல்லுவா எல்லாரும், அந்த எம்பெருமானுடைய கருணையால் தான் எனக்கு கிடைத்திருக்கு, எம்பெருமானுடைய கருணையால் தான் எனக்கு கிடைத்திருக்கு என்று எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அதனால எல்லாருக்கும் காணலாம் படி இங்க இவர் சாக்ஷா சுவாமி சாதிக்கிறார், கண்டுகொண்மீன்கள் கண்டுகொள்ளுங்கள், இவ் அர்த்தத்தை பிரத்யட்சமாக கண்டுகொள்ளுங்கள், எல்லாருக்கும் காணலாம்படி அவனுடைய கிருபை திருவிண்ணகரிலே அதி பிரசுரமாக இருக்கிறது. அதாவது இது வந்து நாமளே புரிஞ்சுக்கணும், எம்பெருமானுடைய கருணைகளால்தான் நமக்கு எல்லாம் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி போகிய போகோபூர்ண போகஸ்தானங்கள், இந்த வியவஸ்தைகள், இந்த சரீரங்கள், இந்த இந்திரியங்கள், இது எல்லாமே கண்ணன் இன்னருளே, எம்பெருமானுடைய இன்னருள் தான் அப்படிங்கிறது நாமளே தெரிஞ்சுக்கணும். ஆனால் இது தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா, ஏன்னா பரோட்சமா இருக்கு பிரத்யட்சமா இல்லாதபடினால தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னா, இந்த விஷயத்தை உங்களுக்கு பிரத்யட்சம் ஆக்கணுங்கிறதுக்காக தான் திருவிண்ணகர்ல எம்பெருமான் வந்திருக்கிறதே. அங்கே எம்பெருமானை பார்த்து பல பேர் பல விஷயங்கள்லாம் கேட்கும்போது எம்பெருமான் அதை நடத்தி கொடுக்குறபடினாலே, எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நான் இன்னைக்கு பொழைச்சுட்டு இருக்கேன், எம்பெருமானுடைய அனுகிரகத்தினாலே நான் இன்னைக்கு சாட்டுன்னு இருக்கேன் அப்படின்னு எல்லாரும் எம்பெருமானை கொண்டாடுகிறார்கள் இல்லையா. அதனால எம்பெருமான் அங்க வந்து சேர்ந்ததே ஒரு கருணை, வந்து சேர்ந்தது மட்டுமல்லாமல் நமக்கு அவனுடைய கருணையை பிரத்யட்சமாக நாம் அனுபவிக்கும்படியான ஒரு நிலையை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான் எம்பெருமான் அப்படின்னு அந்த கண்ணன் இன்னருளே கண்டுகொண்மீன்கள், திருவிண்ணகர் சேர்ந்த பிரானுடைய கண்ணன் இன்னருளே நீங்கள் அந்த ஊரிலே போய் சேவித்துக் கொள்ளலாம் என்பதாக இந்த பாசுரத்தின் அர்த்தம். திண்ணமாடங்கள் சூழ் திருவிண்ணகர் சேர்ந்த பிரான் கண்ணன் இன்னருளே கண்டுகொண்மீன்கள் கைதவமே. இந்த கண்ணன் இன்னருளே கைத்தவம்னா கண்ணனுடைய கருணையினாலே வரக்கூடியதுதான் நமக்கு இந்த போகிய போகோபகரணங்கள்லாம் அர்த்தம். அதை அழகா சொல்லும்போது எல்லாம் பெருமாளுடைய அனுகிரகம் தான், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னா, என்ன அழகா உனக்கு இந்த போகிய பதார்த்தம் கிடைச்சிருக்கே அப்படின்னா எல்லாம் பகவானுடைய அனுகிரகம், பகவானுடைய கருணை தான் அப்படின்னு சொல்றோமோ இல்லையோ, அந்த மாதிரியாக நம்ம பார்த்து கொள்ளலாம் என்று அர்த்தம். இப்பொழுது தாத்பரிய ரத்னாவளி ஸ்லோகம். சம்பத் தாரித்ய பாவாத் அசுக சுக கிருத்தேஹே பத்தன கிராம பாவாத் புண்ணியா புண்ணியாதி பாவாத் கபட ருஜிதயா சர்வலோகாதி பாவாத் திவ்யா திவ்யாங்கவத்வாத் சுரதிதி ஜகன ஸ்னிக்த சத்ருத்வ கீர்த்தியா
छाया छायादि भावात् अघटित घटकम् प्राह कृष्णम सठारिहि। कृष्णम அப்படின்னு போறாரு இல்லையா, இது இந்த பாசுரத்திலே கிருஷ்ணனை இப்படி அனுபவிக்கிறார் அப்படின்னு சொன்னார். அதுக்கு ஏத்த மாதிரியாக இங்க ஆழ்வாருடைய பாட்டை நாம பார்த்தோம். என்ன கேட்டா, தின்ன மாடங்கள் சூர் திருவிண்ணகர் சேர்ந்த வீரான் கண்ணன் இன்னருளே கண்டு கொன்மீன்கள் கைத்தவமே அப்படின்னு கண்ணன் ஒன்று சொல்லியிருக்கார். இங்க இதை வச்சுருந்தா சுவாமி தேசிகன் வந்து அங்கே கிருஷ்ணன் சொல்றான்னு வச்சுக்கலாம். அதாவது இன்னும் பின்னாடி வரப்போறது, என் சரண் என் கண்ணன் என்னை ஆளுடை என் அப்பனே அப்படின்னு சொல்றார். அதனால போன பாசுரத்திலே போன திருவாய்மொழியிலே பார்த்த கண்ணனுடைய அனுபவம் இருக்கும் இல்லையா, அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த திருவாய்மொழி அப்படிங்கிறதாக நாம முதல்ல பார்த்தோம். முன்னாடி பார்த்த மாதிரி சர்வேஸ்வரத்தத்தை அனுபவிக்கிறான் அப்படின்னும், எல்லாவற்றையும் சேர்க்கக்கூடிய எம்பெருமான் என்னையும் தன்னோடு சேர்த்து கொண்டான் அப்படின்னு இங்கே நாயகியான ஒரு அனுபவிப்பதாக வைத்துக் கொள்ள வேணும் என்பதாக பார்த்தோம். அதாவது நாயகிக்கு என்ன கேட்டாலும் பிரணய கோபம் இருந்தது, அப்புறம் பார்த்தானா பிரீத்தி இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா கோபம் இருக்கு, ஒரு பக்கம் பார்த்தா பிரீத்தி இருக்கு. கோபமாகவும் பகவான் தான் இருக்கான், பிரீத்தியாகவும் பகவான் தான் இருக்கான். இது வரப்போகுது பின்னாடி. அதனால முனிவாய் அப்படின்னு வரப்போகுது வேண்டும். கோபமாக இருக்கக்கூடியவும் பகவான் தான், பிரீத்தியாக இருக்கக்கூடியதும் பகவான் தான். அதனால்தான் நமக்கு ரெண்டையும் கொடுத்துருக்கான் இல்லையா, அதுவும் பகவத் விஷயத்திலே கோபம் பகவத் விஷயத்திலே பிரீத்தி. இது ரெண்டும் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டா, பரஸ்பர விருத்தமான சகலத்தையும் நிர்வாகம் பண்றோம் எம்பெருமான் ஆனபடினாலே அந்த நாயகிக்கு கோபமும் கண்ணத்துல வந்தது, கண்ணனிடம் வந்தது, பிரீத்தியும் கண்ணனிடம், ரெண்டுமே அளவில்லாமல் இருக்கு என்பதாக பார்க்கிறோம். அதனால அந்த ரீதியிலே பிராக கிருஷ்ணம் சடாரிஹி அப்படின்னு சாதிக்கிறார். இப்போ மூணாவது பாசுரத்திலே பத்தன கிராம பாவாத்து, பத்தனமாகவும் கிராம பாவமும், அதாவது நகரத்தையும் கிராமத்தையும் தன்னுடைய விபூதியாக கொண்டவன் எம்பெருமான் அப்படின்னு ரெண்டையுமே நிர்வாகம் பண்ணக்கூடியவன், அதுக்கான சிறப்பையும் அதுக்கான செழிப்பையும் அதுக்கான தனித்துவத்தையும் கொடுத்து இதை இரண்டுமே நிர்வாகம் பண்ணக்கூடியவன் என்பதாக அர்த்தம். புண்ணியா புண்ணியாதி பாவாது, புண்ணியம் அப்புண்ணியம்னா பாபம்னு அர்த்தம், புண்ணியம் பாபம் அப்படின்னு ஆதிபதத்தினால் இன்னும் மற்றதெல்லாம் எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். இந்த பாசுரத்தில் இருக்கக்கூடிய முதல் விஷயம் மட்டும்தான் சொல்றார் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சுவாமி தேசியம் வந்து மொத்தத்தையும் சொல்ல முடியாது, நான் முதல்ல சொல்றேன். அப்போ முதல்ல சொன்னால் மற்றதெல்லாம் சொன்னதாக வச்சுக்கணும். ஆனால் முதல்ல சொன்னால் மற்றதெல்லாம் எப்படி சொன்னதாக வச்சுக்கணும்னா, அந்த முதல்துக்கும் மற்றதுக்கும் சம்பந்தம் இருக்கும், சம்பந்தம் இல்லாமல் இருக்காது. இன்னும் வியாக்கியானங்களில் இருக்கு. இப்போ இந்த பாட்டிலே பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், புண்ணியம் பாவம் உணர்ச்சி பிரிவு எண்ணம் மறப்பம் அப்படின்னு இருக்கும் இல்லையோ. இப்போ பிள்ளை என்ன சாதிக்கிறான்னா, புண்ணியம் பாவம் அந்த புண்ணிய பாவத்தால் வந்த புணர்ச்சி பிரிவு அப்படிங்கிறார். புண்ணியத்தினாலே வரக்கூடிய புணர்ச்சி, பாவத்தினாலே வரக்கூடிய பிரிவு அப்படின்னு அந்த மாதிரியாக ஒன்று ஒன்றுக்கும் சேர்த்து சேர்த்து இவர்கள் அர்த்தம் சொல்கிறார்கள். புண்ணியம் பாவம் புணர்ச்சி பிரிவு என்றிவை என்றிவையாய், அடுத்து எண்ணமாய் மறப்பாய் உண்மையாய் இன்மையாய் அப்படின்னு இது பார்த்தா ஏதோ ஒரு ரீதியில் மெதுவாக ஒன்று ஒன்றையும் இப்படி சம்பந்தப்படுத்தி சொல்லுவதுண்டு. அதனால சுவாமி தேசியம் என்ன பண்ணுற, ஒவ்வொரு பாசத்தையும் முதல்ல சொன்னால் அதோட சம்பந்தப்படுத்தி மற்றதெல்லாம் சொல்ல முடியும் அப்படின்னு. எண்ணமாய் மறப்பாய் அப்படின்னா, நமக்கு இருக்கக்கூடிய இந்த புணர்ச்சி பிரிவு இருக்கும் இல்லையோ, இதை வச்சுன்னு தானே நம்ம எண்ணம் மறப்பு அதெல்லாம் நமக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம எதை அனுபவிக்கிறோமோ அதனுடைய எண்ணம், அது மாதிரி எதை நாம் வெறுக்கிறோமோ அதனுடைய மறுப்பு மறப்பு இப்படிதானே வந்துட்டு இருக்கு. அதனால புணர்ச்சி பிரிவை அடிப்படையாக வைத்து இருக்கக்கூடிய எண்ணம் மறப்பு முதலானவை அப்படின்னு அர்த்தம். உண்மையாய் இன்மையாய் அப்படின்னு இதெல்லாம் ஏதோ ஒரு விதத்தில் சம்மந்தப்படுத்திக்கணும் மெதுவாக ஆழ்வார் சொன்னபடினாலே. அந்த ரீதியில சுவாமி தேசிகன் இந்த முதல் விஷயத்தை மாத்திரம் சொல்றார். புண்ணியா புண்ணியாதி பாவாது அப்படின்னு, அடுத்து கபட்ட ரிஜுதையா என்பது அடுத்த விஷயம், அது நம்ம நாளைக்கு பார்க்க போறோம். ஆழ்வார் எம்பெருமான் ஆர் தேசிகன் திருவடிகளே சரணம்.